ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு சகோதரர் அவர்கள் அந்த ஸ்கூலில் கர்மா மறுபிறவியை பற்றி சும்மா ஸ்லைட்டாக கொஞ்சம் நேரம் பேசுனது வந்து ரொம்ப இந்தியா ஃபுல்லாக அது ஒரு விவாத பொருளாக குறிப்பாக தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறிட்டு வருது ஸோ அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சமீபமாக நம்ம போட்டதெல்லாம் பகவான் மகாவிஷ்ணு திருப்பதியில் இருக்கிறார் இல்லையா அவரை பற்றி போட்ட விஷயங்கள் அதை கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா எந்த மகாவிஷ்ணுவை பற்றி நான் பேசுகிறேன்னு கூட அவங்களால் புரிஞ்சிக்க முடியலன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் ஸோ ரொம்ப நாள் கழித்து தான் பரம்பூரில் மகாவிஷ்ணுவை பற்றி பேசலை அவர் பேசினதுக்கு ஒரு பாதிரியார் எதிர்கருத்து சொல்லியிருந்தார் அதை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ அவர் வந்து ஃபாதர் வேலன் அரசு வேலன் அரசா வலன் அரசான்னு தெரியல இங்கிலீஷில் போட்டிருக்கிறதுனால எப்படி வேணாலும் ப்ரனவுன்ஸ் பண்ணலாம் இல்லையா ஸோ அந்த சகோதரர் வந்து போட்டிருந்தார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஒரு மரியாதையோடு பேசியிருந்தார் அதுவே வந்து நல்லா இருந்தது அவர் சொல்லும்போது வந்து இது இந்துக்களுடைய கருத்து இந்து சமண மதம் புத்த மதம் இது மாதிரி இந்தியாவில் தோன்றிய மதங்களில் வந்து கருமா மறுபிறவி அதாவது நல்லது செய்தால் நல்லது நடக்கும் கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது இது இல்லாமல் அது மறுஜென்மத்திலும் தொடரும் அப்படின்னு இருக்குது இது வந்து மகாவிஷ்ணு பேசும்போது நான் பைபிள் ஏசு கிறிஸ்து சொன்னது தானே சொன்னேன் நபீத சொன்னது தானே சொன்னும்போது எல்லாேருக்கும் டவுட்டேஜ் அப்போ இதுலேயும் இருக்குதா சரி நம்ம வந்து பைபிள் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறார் ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும்போது அவர் எடுத்த உடனே ஒரு விஷயத்தை போட்டார் ஸோ அது என்னென்னா கலாத்தியர் ஆறு அதில் ஏழாவது வசனத்தில் ஏமாந்து போக வேண்டாம் கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள் ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார் அப்படி சொல்லிட்டு இது கர்மாதானே அப்படின்னு உங்களுக்கு தோணும் அப்படின்ட்டு மற்ற விஷயத்தை சொல்கிறார் ஸோ இதை அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டுறாரு பட் ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும் எந்த மதத்திற்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது நேரடியாக கடவுளின் வார்த்தைகள் கொஞ்சம் அப்படி தெளிக்கப்பட்டிருக்கும் கல்யாணத்துக்கு போகும்போது பன்னீர் தெளிப்பாங்களே பன்னீரில் குளிப்பாட்ட மாட்டாங்க தெளிப்பாங்க ஸ்லைட்டாக அந்த மாதிரி கடவுளுடைய ஞானம் எல்லா மதங்களிலும் ஸ்லைட்டாக தெளிக்கப்பட்டு இருக்கும் அதாவது உண்மையும் இருக்கும் இருப்பதெல்லாம் உண்மை கிடையாது ஏன்னா இப்போ பைபிளை மட்டும் வைத்து கர்மா இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்கிற சொல்ல முயற்சி பண்ணுற அப்போ கிறிஸ்தவர்களுக்கு கர்மா இருக்குதா அப்படி போயிடுது இஸ்லாமியர்களுக்கு கர்மா இருக்குதா அந்த மாதிரி ஆகிடுது அப்போ கடவுள் எத்தனை பேர் இருக்கிறாங்க கடவுள் ஒருத்தர் தானே இருக்கார் அப்போ உண்மை ஒன்று தானே இருக்கும் அந்த உண்மை எது அப்படிங்கிறது தான் விஷயம் ஸோ அப்போ ஒரே ஒரு மதத்தின் புஸ்தகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த மதமுமே கடவுள் உருவாக்கல அது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அதன் மூலமாக உண்மை அடைய முடியாது எந்த மதத்தின் புஸ்தகத்தை வைத்தோம் அல்லது எல்லா மதத்தின் புஸ்தகத்தையும் வச்சு நீங்கள் கம்பைன் பண்ணணுன்னு நினச்சா கூட உங்களால் உண்மையை கண்டுபிடிக்க முடியாது ஸோ அது கடவுளே நேரடியாக வந்து சொன்னால் தான் தெரியும் அப்படி கடவுள் நேரடியாக வந்து சொல்லக்கூடிய ஞானத்தைத்தான் பிரம்மகுமாரிகளாகிய நாங்கள் உலகத்துக்கு சொல்கிறோம் ஸோ இப்போ இதில் இந்த ஏமாந்து போக வேண்டாம் கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள் அப்படின்னு வருது ஸோ இது வந்து நிறைய விஷயங்கள் வரும் என்னென்னா இயேசு கிறிஸ்து வந்து பாவங்களை கழுவினார் யார் பாவத்தை கழுவினார் எல்லா மனிதர்களின் பாவத்தை அவருக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களா அதுக்கப்புறம் வாழ்ந்தவங்களா ஸோ இப்போ இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க எல்லோரும் ஆச்சரியமாக இருக்குது பட் நம்ம இருந்தே இதை பற்றிலாம் கேட்டிருப்போம் எப்பத்து எப்பத்து பாவத்தை அவர் கழுவினார் அப்போ இப்போ இருக்கிறவங்களாம் பாவம் செய்யலான்னு அர்த்தமா ஏன்னா இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு குளறுபடி இருக்குது கிறிஸ்தவ மதத்தில் ஸோ அப்போ வந்து பாவத்தை அவர் ஏற்கனவே கழுவிட்டார்னா எது பாவம் உடனே அதுக்கு அப்பா அம்மாவை கவனிக்காதது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கி ஒரு கிறிஸ்தவ சகோதரரோட பேசும்போது அவர் சொன்னார் விபச்சாரம் செய்யாமல் இருக்கிறது அப்படின்ட்டு அப்போ நான் கேட்டேன் இயேசு என்ன சொல்லியிருக்கார் ஒரு பொண்ணை இச்சையாக பார்த்தா ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தால் ஆல்ரெடி நீ அவளோட விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு சொல்லுவார் உன் மனைவியை தவிர வேறு ஒரு பெண்ணைன்னு அவர் சொல்ல மாட்டார் ஒரு பெண் நீ எந்த பெண்ணை வச்சியாக பார்த்தாலும் நீ பண்ணதுக்கு வேறு விபச்சாரம்னு அர்த்தம் அப்போ இங்கே திருமணத்தில் நடக்கிறது எல்லாமே விபச்சாரம் தான் உடனே அப்போ கடவுள்தான திருமணத்தை படைத்தார் அப்படி இப்படின்னு சொல்லுது அது அதுவும் பைபிளே இருக்குல்ல கடவுள் திருமணத்தை படைத்தார் மனைவியோட விபச்சாரம் பண்ணுறதுக்காக படைத்தார் திருமணம் படைக்கிறதுல அது இருக்குது ஆனால் விபச்சாரத்துக்காக கிடையாது அப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இந்து தெய்வங்கள் எல்லாமே ஜோடி ஜோடியாக இருப்பாங்க இல்லையா அது காரணம் என்னென்னா அவங்க கடவுள் கிடையாது இந்த பூமியில் இதே பாரத மண்ணில் வாழ்ந்தவர்கள் ராஜா ராணியாக காமம்னா என்னென்னே தெரியாத காலத்தில் வாழ்ந்தவர்கள் அதுதான் சொர்க்கம் சொல்கிறது இதே பூமி சொர்க்கமாக முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் இருந்தது அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் இதே பூமி நரகமாக மாறுது கடைசியின் ஒரு வருடம்தான் அல்லாஹ் பரமபிதா சிவன் சொல்கிற அந்த ஒரே கடவுள் இந்த பூமிக்கு வரார் கடவுள் ஒருத்தர் தான் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அவர் வரவே இல்லைன்னா அவருக்கு எதுக்கு மகிமை முதல் மகிமை அவருக்கு தானே பண்ணுறாங்க பரலோகத்தில் இருக்கும் பரமபிதா வேண்டு ஸோ அப்போ இயேசுக்கே இவ்வளோ மகிமைனா அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு பத்து பேப்பர் தான் வரும் பத்து பேஜ் தான் வரும் அதுக்கே இவ்வளோ மகிமைனா அவர் குறிப்பாக ஒரு மலைப்பிரசங்கம் பண்ணியிருப்பார் ஸோ அது அது நல்லாயிருக்கும் அதை தவிர்த்து அவர் ஒரு பெரிய விஷயத்தை பண்ணார் போதனை அப்படின்ட்டு இருக்காது கொஞ்சம் மிராக்கல்ஸ் இருக்கும் அந்த திராட்சை ரசத்தை கொஞ்சோண்டு திராட்சை ரசத்தை அதிகமாக்கி கொடுக்குறது இந்த மாதிரி சில மிராக்கல்ஸ் இருக்கும் இந்த மிராக்கல்ஸ் ஏசு மட்டும் பண்ண மாட்டார் பழைய ஏற்பாட்டிலே நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க அதேமாதிரி இறந்தவரை உயிர்த்தது பார்த்திங்கன்னா அங்கே எலிசா பண்ணியிருப்பார் எலிசாவோ எலியாவோ ஸோ இவர் பண்ண எல்லாமே இதுக்கு முன்னாடியே பண்ணியிருப்பாங்க நிஜத்தில் பண்ணாங்கன்னு சொல்ல பைபிளில் அப்படி இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஸோ அப்போ இயேசு கிறிஸ்து வந்து தனிப்பட்ட முறையில் அவர் அவருக்கு மட்டுமே அப்படின்னா அந்த உயிர் தெழுறது மட்டும் வேணால் சொல்லலாம் மூன்றாவது நாள் உயிர் தெழுந்தார் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ அது வேறு யாரும் பண்ணலை அப்படின்னு தான் நினைக்கிறேன் தெரியல நான் படித்த அளவுக்கு தெரியல ஃபுல் பைபிள் படித்து முடிக்கலை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம தெரியுமா உங்களுக்கு பைபிள்னு தனி சேனல் போட்டுட்டு இருக்கோம் ஸோ அது மட்டும்தான் ஒரு மற்றவங்க இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக பண்ணுறது இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவ்வளோ தான் அவர் பண்ணி ஆனால் அதுக்கு எவ்வளோ மகிமை கடவுள் அவரே கடவுள் நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கி உலகத்தில் மிகப்பெரிய மதமாக கருதப்படுற கிறிஸ்தவ மதம் அப்படின்னு அர்த்தம் பெரும்பான்மையான மக்கள் நம்புகிறாங்க அவரே கடவுள்ன்ற அளவுக்கு ஆனால் அவங்களுக்குள்ளே குழப்பம் இருக்குது இவர் கடவுளா கடவுளுடைய குழந்தையா கடவுளும் குழந்தையும் ஒன்றா இப்படியெல்லாம் நிறைய இருக்குது சரி ஆனால் பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவின்னு எடுத்த உடனே ப்ரே பண்ணுறாங்கள்ல அந்த கடவுள் என்ன பண்ணியிருந்தால் அவருக்கு இவ்வளோ மகிமை ஏன்னா இயேசு கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் ஏற்றுக்குவாங்க கடவுளை முஸ்லீம் ஏற்றுக்க மாட்டாங்க எந்த மதமுமே ஏற்றுக்காது ஆனால் எல்லா மதமும் கடவுளை ஏற்றுக்கிறாங்க இல்லையா கிறிஸ்தவ மதம் உட்பட பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவின் தான் சொல்கிறாங்க பூமியில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவன் வழிபடல அப்போ அந்த கடவுளுக்கு எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க எல்லோரும் மகிமைப்படுறாங்கன்னா அவர் என்ன பண்ணியிருப்பார் என்ன பண்ணார் அப்படிங்கிறது எந்த மதத்திலையும் கிடையாது அதை தான் நான் சொன்னேன் எந்த மதத்துக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது எந்த மதமும் கடவுளிடம் வந்த நேரடி ஞானம் கிடையாது ஏன்னா அப்படி கடவுள் வந்திருந்தால் முதல்ல எல்லாரும் மண்டை பிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்வார் கடவுள் யார் எங்கே இருக்கார் எப்படி இருக்கிறார் அவருடைய தொழில் என்ன ஏன் இவ்வளோ மகிமை அப்படின்ட்டு கடவுளுடைய மகிமையாக பைபிளில் குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவருடைய நிந்தனையே ஒரு கமலாசன் பாட்டு வரும் சலங்கை வேலைப்பாடத்தில் பெண்கள் உடை எடுத்தாயே தங்கை கொடை கொடுத்தாயே அப்படின்ட்டு இது மகிமையா பொண்ணுடைய ட்ரெஸ் எல்லாம் திருடி வச்சுக்கிறார் கிருஷ்ணர்ன்றது மகிமையா ஆனால் அது நல்ல ராகமாக இருக்கனால மகிமை மாதிரியே உங்களுக்கு இருக்கும் அதுவே நிந்தனைன்னா பைபிள் பழைய ஏற்பாட்டில் இவனை கொழப்பண்ணு அவனை கொழப்பண்ணு இவனை கொழப்பண்ணு நிஜத்தில் கடவுள் அப்படி பண்ணுவாரா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உடனே கிறிஸ்தவர்கள் இல்லை அது அது வேற நாங்கள் புதிய ஏற்பாடு தான் ஃபாலோ பண்ணோன்னு ஒரு கூட்டம் சொல்லும் இன்னொரு கூட்டம் என்ன சொல்லணும்னா கடவுள் அப்போ அப்படி இருந்தார் இப்போ இப்படி இருக்கிறார் இதுக்கு குரானில் சூப்பராக ஒரு பதில் இருக்கும் நேற்று ஒரு மாதிரி இன்றைக்கி ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறதுக்கு நான் என்ன மனுஷனா அப்படின்னு இருக்கும் அதே குரான்லே இருக்குது ஆனால் அதே குரான்லேயே மாற்றி மாற்றி சட்டம் கொடுத்ததாகவும் அவங்களும் சொல்லுவாங்க அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல தான் உண்மை இருக்கும் ஆனால் அந்த உண்மையை அவங்க கடைசி வரைக்கும் பார்க்கவே மாட்டாங்க அந்த உண்மையைத்தான் எடுத்து நாங்கள் சொல்கிறோம் எப்போ சொல்கிறோம் கலியுகத்தின் இறுதியில் சொர்க்கமாக கடவுள் படைக்கிறார் அங்கே தேவதைகளாக நாம் இருக்கிறோம் அந்த தேவதைகளுக்கு தான் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றாங்க முப்பத்தி மூணு கோடி தேவதைகள் சொல்கிறோம் இல்லையா அவங்க கடவுள் கிடையாது ஆனா எல்லா மத ஸ்தாபகர்களையும் விட உயர்ந்தவர்கள் மதத்தை உருவாக்கினவங்க இயேசு கிறிஸ்து மூலமாக கிறிஸ்துவ மதம் உருவாகுது புத்தர் மூலமாக புத்த மதம் இது மாதிரி ஒவ்வொரு மதமும் உருவாகுது இல்லையா இவங்க எல்லாரையும் விட மிகவும் உயர்ந்தவர்கள் தேவதைகள் ஏன் ஏன்னா அவங்க சொர்க்கத்தில் வாழ்ந்தாங்க மதஸ்தாபகர்கள் ஏன் அவங்களுக்கு ஈக்குவல் கிடையாது அவங்க சொர்க்கத்துக்கே வரல நரகத்தில் வராங்க முதல் ஜென்மம் அப்போ தான் அவங்களுக்கு அந்த சக்தி இருக்கும் ஒரு மதத்தை உருவாக்கக்கூடிய சக்தி அது வரைக்கும் எங்கே இருப்பாங்க மேலே இருப்பாங்க ஆத்மாவும் மேலே தான் இருக்கும் இதை பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் பரந்தாமம்னு இந்துக்களும் சொல்லுவாங்க செம்ப நிறமான ஒலி உலகம் இங்கே கடவுள் நட்சத்திரம் மாதிரி இருக்கு இவ்வளோ பெருசு கிடையாது கண்ணுக்கு தெரியாது நுட்பமான ஒலிப்புள்ளி சும்மா தனியாக தெரியணுன்றதுக்காக பெருசாக போட்டிருக்கிறது ஆத்மாவும் அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி புருவத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது அவரும் ஆத்மா தான் ஏன் பரமாத்மானா ஒன்று இந்த பிறப்புறப்பு சக்கரத்தில் வந்து விலகி இருக்கிற பறனாலே விலகி இருக்கிறதுன்னு அர்த்தம் அடுத்தது உயர்ந்தன்னு அர்த்தம் எதில் உயர்ந்தவர் ஏன்னா எல்லோரும் மகிமை எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே சொல்கிறாங்க இல்லையா அப்போ அந்தளவுக்கு மகிமைக்குரிய காரியத்தை அவர் செஞ்சிருக்கணும் ஏய் அவன் உன்னை வெட்டிட்டான் நீ திருப்பி வெட்டுன்னு சொன்னால் அதை ரவுடிங்கை பண்ணுற வேலை அதையா கடவுள் பண்ணுவார் ஸோ கடவுள் இறுதியில் வந்து சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா சொர்க்கமாக நான் படித்தேன் அங்கே தேவதைகளாக நீங்கள் இருக்கும்போது காமம் கோபம் பற்று சாங்கர்னா என்னன்னே தெரியாது அவ்வளோ பரிசுத்தமாக இருந்தீங்க கரெக்டாக சொல்லணுன்னா அது சிவாலயமாக இருந்ததுன்ற ஏன்னா அந்த கடவுளைத்தான் சிவன் இந்துக்களும் அல்லானு முஸ்லீம்களும் பரமபிதான கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க ஸோ சிவாலயமாக இருந்தது கடவுளுக்கு ஈக்குவலான பரிசுத்தமானவர்கள் இருப்பாங்க சொர்க்கத்தில் அதனால் அது சிவாலயம் அதனால் நீங்கள் இந்து கோயிலில் சிவன் கோயிலில் மட்டும் எல்லா தேவதைகளுடைய சிலையும் இருக்கும் மற்ற தேவதைகள் கோயிலுக்கு போனீங்கன்னா அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா அம்மன் சிலை தான் இருக்கும் எல்லா தேவதைகளுடைய சிலையும் இருக்காது வேணால் பிள்ளையார் இந்த மாதிரி முருகன் அது கொஞ்சம் பெரிய கோயில் தான் இருக்கும் இல்லைன்னா அதுவும் பிள்ளையார் மட்டும் இருக்கும் சின்னதாக இருக்கும் வேறு எதுவும் இருக்காது ஆனால் சிவன் கோயிலில் மட்டும் எல்லாருமே இருப்பாங்க ஏன்னா இதுதான் இந்த இந்த சொர்க்கத்துடைய நினைவு தான் இந்து கோயில்கள் சிவாலயம் ஆனால் இன்னும் ஒரே ஒரு வித்தியாசம்னா சிவன் மட்டும் அங்கே இருக்க மாட்டார் ஆக்சுவலாக நீங்கள் கரெக்டாக சொல்லணும்னா மகாவிஷ்ணு கோயிலில் பெருமாள் கோயில் இருக்குல்ல அதை நீங்கள் வந்து சொர்க்கம்னு சொல்லலாம் ஏன்னா நாராயணன் தான் சொர்க்கத்தின் முதல் மகாராஜா அதனால்தான் சொர்க்கவாசல் திருப்பழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க ஸோ இப்போ நாம் சொல்கிறது இந்து மதம் கிடையாது கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர் எல்லோருக்குமான ஞானத்தை சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஸோ அதை புரிஞ்சுக்கணும் இந்துக்கள் யூஸ் பண்ணுற சில வேர்டையும் அவங்க கடவுள்னு நம்பக்கூடிய ஒரு சிலருடைய பேரையும் பயன்படுத்துறதுனால இது இந்துக்கள் சம்பந்தப்பட்டது அப்படின்னு செய்து புரிஞ்சிக்காதீங்க கடவுள் ஒருவர் தான் அவர் கொடுக்கும் வழி ஒன்று தான் அவர் உருவாக்கிய சொர்க்கம் ஒன்று தான் அந்த சொர்க்கமாக இருந்தது பாரதம்தான் அந்த பாரதத்தில் அவர்கள் தான் இங்கே கோயில் கட்டி கும்பிட்றாங்க சொர்க்கமாக இருக்கும் பொழுது பாரதத்தில் பிறப்பதற்காக தான் எல்லோரும் முயற்சி இருக்கிறாங்க அதை புரிஞ்சுக்கணும் அப்படி சொர்க்கமாக இருக்கும்போது காமம் கோபம் பற்று பேராச ஆங்காரம்னாலே என்னன்னு தெரியாது யாருக்குமே அப்போ எப்படி குழந்தை பிறக்கணும் கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவால் இப்படித்தான் அங்கே இருக்கிற அத்தனை பேரும் பிறந்தார்கள் அதனால தான் அவங்களை கோயில் கட்டி வரும் கிறிஸ்தவ மதத்தில் இயேசு மட்டும் காமம் இல்லாமல் பிறந்ததாக நம்பப்படுறதுனால இயேசுவை மட்டும் வழிபடுறாங்க புரிஞ்சுக்கணும் ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் தூய்மை இல்லாமல் யாருக்கும் அதுவும் இருக்கிறதுல பயங்கரமாக தங்க நகை போட்டு அலங்காரம் அது இதுன்னு பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்கு மகிமைக்குரியவர்களாக தூய்மையின் சக்தி நிரம்பியவர்களாக இருந்தாங்க கணவன் மனைவி ஒன்றாக இருந்து தூய்மையாக இருப்பாங்க இயேசு கிறிஸ்து கல்யாணம் பண்ணாமல் தூய்மையாக இருந்தார் சன்னியாசிகளும் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஆனால் கணவன் மனைவி ஒன்றாக இருந்து தான் அங்கே எல்லோரும் தூய்மையாக இருப்பாங்க சின்ன சலனம் கூட ஆகாது எப்படி அது சாத்தியம் அதுதான் பலம்னு அர்த்தம் அந்த ஆன்மபலத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆன்மீகம் அதை சொல்லிக் கொடுக்க கடவுளே வரார் சொர்க்கத்திற்கான ஸோ அப்படி இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக நரகத்தில் வரும்போது காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்லாம் வந்துடுது இப்போ மீண்டும் சொர்க்கம் உருவாக போகுது கலியுகம் அழிந்து இது இரவு பகல் மாதிரி பகல் முடிந்தால் இரவு இரவு முடிஞ்சால் பகல்னு இருபத்தி நாலு மணி நேரம் காலச்சக்கரம் மாதிரி இந்த ஐந்தாயிரம் காலச்சக்கரத்தில் கால காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகம் சொர்க்கம் நரகம் சொர்க்கம் நரகம் மாறும் சொர்க்கம் தானாக நரகமாக மாறிடும் ஒரு குழந்தை தானாகவே வயசான தாத்தாவாக மாறிடுவார் இல்லையா அந்த மாதிரி தான் ஆனால் நரகம் தானாக சொர்க்கமாக மாறாது ஏன்னா சொர்க்கத்தில் இருந்த ஆத்மாக்களே நரகத்திலும் கீழானவர்களாக ஆகிட்டாங்க ஆனால் இதயாத்மக்கள் மீண்டும் சொர்க்கத்துக்கு போகணும் இப்போ அவங்கள தூய்மை ஆக்குறதுக்காகத்தான் கடவுள் ஞானத்தை கொடுக்க இறுதியில் வருகிறார் தான் இயேசு சொல்லுவார் என்னை நோக்கி கடைசியில் கூப்பிட்றவனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது எவன் என் பிதாவின் சித்தத்தின்படி இருக்கிறானோ அவனுக்கே சொர்க்கத்தில் இடம் உன்னை யாருனே தெரியாதுன்னு சொல்லிவிடுவன்வர் இது பைபிளில் குரானில் போட்டிருக்கும் யாருடைய வழியெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு போனீங்களோ இப்போ கிறிஸ்தவர்கள்னா இயேசு கிறிஸ்துவழி முஸ்லீம்கள்னால் முகமது நபி வழி ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கும் தலைவர்கள் இருப்பாங்களே அந்த தலைவர்களையும் உங்களையும் கடைசியில் பிரிச்சிடுவாங்க பிரித்த பிறகு உன்னை யாருன்னே தெரியாமல் சொல்லிவிட்டு அவர் போயிடுவாங்க அப்போ இந்த மக்களுக்கு உன்னை நம்பி நான் ஏமாந்துட்டேனே எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடச்சிதுனா நீ என்னை நிராகரித்த மாதிரி நானும் உன்னை நிராகரிச்சிடுவேன் அப்படின்னு குரான்லேயும் இருக்கும் எடுத்து எடுத்து சொல்கிறோம் இது எல்லாருக்குமான ஞானம் கடவுள் கொடுக்குற ஞானம் அப்படின்ட்டு ஸோ புரிஞ்சிக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க ஸோ ஒவ்வொரு மதத்துக்கு தனித்தனி ரூல்ஸு கிடையாது கடவுள் போடுற சட்டம் ஒரே சட்டம் தான் எப்பவுமே நேற்று ஒரு ரூல்ஸு ஸோ பைபிளில் பார்த்திங்கன்னா எடுத்தோடனே கனிகளையும் தாவரங்களையும் தான் மனிதர்களுக்கு அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவாகப்படுத்தேன்னு இருக்கும் நோவா காலத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா கரிமீன் சாப்பிட்லாம் இந்த மாதிரி சட்டம் ஸோ அப்போ கடவுள் மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரி ஒன்று புரிஞ்சுக்கணும் சொர்க்கம் தான் கடவுள் படைக்கிறது நரகத்தை கடவுள் படைக்கலை நாம மாற்றிடுறோம் நரகமாக எப்படி மாற்றிடுறோம் நம்ம குணம் மாறுறதுனால நம்ம குணம் மாறுறதெல்லாம் கடவுளுடைய சட்டம்னு போட்டுருக்கும் ஒவ்வொரு மதத்திலும் தான் நம்ம சொல்கிறோம் மதத்தை உருவாக்கியது மனிதன் மனித வழியைத்தான் சாத்தான் வழின்னு சொல்கிறது ரெண்டே வழி தான் உலகத்தில் ஒன்று ஒரே ஒரு கடவுள் தான் அவர் கொடுக்குற வழி அது இறுதியில் மட்டுமே கிடைக்கும் ஏன்னா அப்போ மட்டும்தான் கடவுள் வர்றார் ஸோ தான் இயேசுவின் இரண்டாம் வருகை கல்கி பகவான் இப்படின்ட்டு ஒவ்வொரு மாதத்துலையும் வெயிட் பண்ணுறது ஆனால் இயேசும் வர மாட்டார் கிருஷ்ணரும் வர மாட்டார் ஏன்னா அவங்கவுங்க காலம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சுன்னா அப்படியே ஏரியெல்லாம் போகலை மருஜன்மம் எடுத்து வந்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டினாலும் மருஜன்மம் உண்டு ஸோ அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் சரி அப்போ கடைசியில் கடவுள் வருகிறார் ஸோ இதை வந்து கதையாக நிறைய இடங்களில் பைபிள் இருக்கும் இயேசு சொல்கிற கதையிலே இருக்கும் ஃபஸ்ட்டு வேலைக்காரனை அனுப்பிச்சாங்க கொலை பண்ணிட்டாங்க குழந்தைய அனுப்பிச்சாங்க கொலை பண்ணிட்டாங்க கட்சியில் எஜமானனே வந்தார் அப்படின்ட்டு ஆனால் கடவுள் எந்த மதஸ்தாபகரையும் அனுப்பலை அது அவங்கவுங்க வர்றது இப்போ கடைசி ஒரு வருடம் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குற சொர்க்கத்தில் தூய்மையாக தேவதையாக இருந்தது நீங்கள் தான் இது பைபிள் இருக்கும் இன்னுக்கும் மண்ணுக்கும் உன்னை அதிபதியாக படித்தேன்ட்டு அதை கடவுளும் சொல்வார் பிரம்மகுமாரிகள் மூலமாக அளவற்ற செல்வத்தின் அதிபதியாக உலகத்தின் அதிபதியாக உங்களை ஆக்குனே எங்கே போய் தொலைச்சிங்க எல்லாத்தையும் எப்படி தொலைச்சோம் தெரியுமா காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் விழுந்து ஆனால் சொர்க்கத்தில் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க ஆண்களும் பெண்களும் ஏன் அங்கே காமம் வரல அப்படிங்கிற ரீசனை கடவுள் சொல்கிறார் ஏன்னா அங்கே யாரும் அழியக்கூடிய உடல் நான்ற உணர்வில் இருக்க மாட்டாங்க இதை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா நான்ற உணர்வில் இருப்பாங்க ஆத் ஆத்மான்றது உயிர் அது புருவத்தில் நட்சத்திர மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது ஆனால் அது தெரியாமல் தான் வைக்கிறாங்க தெரியாமல் பண்ணுறதுக்கு பேர் தான் பக்தி தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம் அதை சொல்லிக் கொடுக்கறது தான் கடவுள் கடவுள் கொடுக்குற இந்த விஷயத்தை தவிர மற்ற அனைத்தும் பக்தியே கடவுள் இல்லைன்னு சொல்கிறது உட்பட எல்லாமே பக்தி தான் பக்தினா மனித வழி அவ்வளோதான் இப்போ கடவுள் வந்து சொல்கிறேன் சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்விலிருந்து ஒவ்வொரு ஒருவரை ஒருவர் ஆத்மானு மட்டுமே பார்த்து பழகினாங்க அதனால் சரீர கவர்ச்சியில் அவங்க புத்தி போகலை ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது அவ்வளவு ஆனந்தம் நிரந்தரமாக அவங்களுக்கு அனுபவமாகிட்டே இருக்கும் ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தமும் அமைதியும் ஸோ அன்பு அமைதி ஆனந்தம் தூய்மை இது எல்லாமே ஆத்மாவுடைய உண்மையான குணம் அதைத்தான் சொர்க்கத்தில் வெளிப்படுத்துவாங்க அவ்வளோ பரிசுத்தமான பார்வை இனிமையான வார்த்தை எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற சுப உணர்வு இப்படி தேவதைகள் இருந்ததுனால்தான் அந்த கோயில்களில் பாருங்கள் எல்லா சாமியும் இப்படி தான் இருக்கும் இல்லையா மெயின் இது இருக்கும் இது இல்லாமல் கையில் சூளம் வச்சுருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனாலும் ஒரு கை இப்படி இருக்கும் வாழ்த்திகிட்டு இருக்கும் ஸோ அதுக்கு பின்னாடி நிறைய ரகசியங்கள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்க ஆயுதங்கள் ஸ்தூல ஆயுதம் கிடையாது ஸோ இப்போ இறைவன் கொடுக்குற ஞானத்தை வைத்து நீங்கள் பைபிள் குரான்லாம் படித்தா மட்டும்தான் அதோடைய உண்மையான அர்த்தம் தெரியும் இல்லாட்டினா அது ஏதோ வன்முறையை போதிக்கிறாங்க அப்படி இருக்குன்னு தோணும் இவனை கொலப்பண்ணு அவனை கொழப்பண்ணு அப்படி இப்படின்னு தான் இருக்கும் ஆனால் கடவுள் சண்டை போட கற்றுக் கொடுக்குறாருன்றது உண்மைதான் மனிதர்களோடு இல்லை சாத்தானோட யார் சாத்தான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த ஐந்து விகாரம் விகாரமானிடமும் இதே ஐந்து விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் பத்து தலை ராவணன் எல்லாருக்குள்ளேயும் இந்த ராவணன் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் எல்லா ஆத்மாவையும் அவன் சிறைப்படுத்திட்டான் இந்த ஆத்மான்ற சீதையை மீட்பதற்குத்தான் ராமனாகிய சிவபெருமான் வரார் கடவுள் வரார் அங்கே ராமாயணத்துல சிவனுடைய மகிமைய ராமருக்கு போட்டுட்டாங்க ஸோ சீதைன்றது ஆத்மா ஒரு சீதையை குறிக்கிற விஷயம் இல்லை அத்தனை பேரும் ராவணனுடைய ஜெயிலில் தான் இருக்கிறோம் இந்த ஜெயிலிருந்து ராவணனுக்கு அடிமையாக இருக்கிறோம் இதை மீட்டு சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் கடவுள் வரார் இந்த கதை தான் பைபிளில் எகிப்தில் அடிமையாக இருப்பவர்களை மோசஸ் மூலமாக கடவுள் மீட்டு பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடத்துக்கு நான் அழிச்சிட்டு போகிறேன்ட்டு போகிறது ஸ்தூலமாக நிஜமாகவே நடந்தது நிஜமாகவே பிடிச்சி அழிச்சிட்டு போனாங்க அப்படின்னா அதில் எந்த அர்த்தமும் கிடையாது இது எல்லாமே சுட்சுமமான விஷயங்கள் ஸோ நீங்களே யோசித்து புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஆன்மீகம்னா ஆத்மாவுக்கான விஷயம் உடலுக்கான விஷயம் கிடையாது ஸோ அப்போ பைபிளில் ஒவ்வொரு கதையிலும் நாங்கள் சொல்கிறது இருக்கும் ராமாயணத்தில் இருக்கும் மகாபாரதத்தில் இருக்கும் என்னென்ன காமம் இருக்கக்கூடாது கோபம்னா என்னென்ன தெரியக்கூடாது பற்று இருக்கவே கூடாது தான் நிறைய பாவம் நடக்கும் பேராசை அகங்காரம் இல்லையா சொத்து பிரச்சனைக்கு வெட்டு குத்துன்னு போகிறது என்னது பற்று அகங்காரம் பேராசை மூணுமே வந்துடுது அதில் அடுத்தது காமம் மிகப்பெரிய எதிரின்றார் பார்த்திங்கன்னா சாலமன் வந்து ஆயிரம் மனைவிகள் எழுநூறு மனைவிகள் முந்நூறு வப்பாட்டிகள் ஸோ இப்படி வச்சுருப்பார் அதுதான் அங்கே பாவம் ஆனால் அங்கே நம்ம சொன்ன மாதிரி எழுதுனது யார் சாத்தான் அதனால் அங்கே என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா அவர் வந்து அத்தனை பேருக்கு கோயில் கட்டினதுனால கடவுளுக்கு கடவுளுக்கு ஆகிட்டார் அப்படின்னு இருக்கும் ஆனால் அங்கே பாவம் செய்தது காமம்தான் அந்த அந்த விஷயத்தை சொல்லாமல் சொல்லியிருக்கும் ஒரிஜினல் தவறை பாவத்தை ஸ்ட்ரெஸ் கொடுக்காமல் ஒன்றுமே இல்லாத விஷயம் அந்நிய தேவனை வணங்கினார் அதனால் உன்னையெல்லாம் என்ன மெசேஜ் இருக்குது அந்நிய தேவனை வணங்காதீர்கள் இதுதான் பைபிளும் குரானும் போதிக்கிற ஒரே மெசேஜ் ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ படித்தாலும் திரும்ப 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 இதே தான் வரும் பைபிளில் பழைய ஏற்பாடு சொல்கிறோம் புதிய ஏற்பாடு பற்றி எனக்கு தெரியாது பழைய ஏற்பாடு தான் இப்போ படிச்சுட்டு வரேன் புதிய ஏற்பாட்டில் இயேசுடைய வாழ்க்கை வரலாறுல படித்தோம் ஸோ அதில் இதை பற்றி எதுவுமே இல்லை மேபி அதுக்கப்புறம் ஏதாவது இருக்குதா இல்லையான்னு தெரியாது அப்போ பாருங்கள் சாலமன் கடவுளுக்கு எதிராக அதாவது அதை பொறுத்த வரைக்கும் மற்ற விக்கிரகங்கள் நாம் சொல்கிறோம் விக்கிரகம் அப்படின்னா என்ன விக்கிரகம்னா என்ன சாமி செல இல்லையா உண்மையில அவங்க சாமி கிடையாது சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளுடைய சிலை அந்த தேவதைகள் ஆத்ம உணர்வில் இருந்தாங்க அவங்களுடைய உடம்பை வழிபடுங்க உடம்பை வழிபடுறது பூத பூஜைன்னு வரும் ஏன்னா பஞ்சபூதத்தினால ஆன உடல் அதை நீங்கள் வழிபடுறீங்க இல்லையா ஸோ அதுதான் கிறிஸ்தவர்கள் உயிரோட்டமான தேவன் எங்கள் ஏசு கிறிஸ்தன்வர் அவர் எங்கே இருக்கிறார் உயிரோட்டமாக இப்போ அதுவும் அதே லிஸ்ட்டில் தான் வரும் விக்ரகம் லிஸ்ட்டில் தான் வரும் ஸோ அப்போ என்னென்னா உடலை நீங்கள் வழிபடும் பொழுது அது பூத பூஜையாக ஆகுது உடலை வழிபடுறது வணங்கிறது இது எல்லாமே விக்கிரக ஆராதனை ஸோ இது டக்குன்னு மேலோட்டமாக பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுன்னா இந்துக்கள் வந்து சிலை வைத்து நகை அலங்காரம் பண்ணி தீப ஆராதனை காட்டுறாங்களே அதைத்தான் சொல்கிறாங்க உடனே சர்ச்சைக்கு பண்ண போங்க போங்க இதை இதை இதனால தான் பாருங்கள் இப்படியெல்லாம் ஆகிருக்குது கடவுளுக்கு பயங்கர எரிச்சல் வந்துடும் முதல்ல போய் உங்கள் ஃபோட்டோ இந்துசாமி ஃபோட்டோவெல்லாம் தூக்கி கடைசுங்க அப்படின்வாங்க ஏன்னால் அது ஈஸியாக இருக்குல்ல ஆனால் அது உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த சிலை உடலை குறிக்குது உடலுக்கு ஆராதனை செய்வது எந்த இடத்துல நடக்குது உயிரோட்டமாகவே உடலுக்கு எப்போ ஆராதனை நடக்குது காமம் இல்லையா உடலை உடலில் மயங்கி ஏதோ அது அது அதுக்கு அடிமையாகவே இருக்கிறது ஸோ அந்த காமத்திற்குத்தான் அங்கே பிரச்சனை அந்த காமத்தை வெல்லணுன்றது தான் இயேசு ஒரு பெண்ணை நீ பார்த்தாலே விபச்சாரம் பண்ணிட்டேன்றார் அதுதான் அவருடைய மெயின் போதனையே அப்படின்னு கடவுள் சொல்கிறார் பைபிளும் இருக்குது அது ஆனால் மெயினாக அவருக்கு எதிராக மக்கள் திரண்டதுக்கு காரணம் அவர் காமத்திற்கு எதிராக போதனை செய்தார் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால தான் அந்த விபச்சாரியை எடுத்துட்டு வராங்க இயேசுக்கு முன்னாடி அவர் காமத்துக்கு எதிராக போதனை செஞ்சியே அப்போ இங்கே காமத்திலே மூழ்கி கிடக்கிறால என்ன பண்ணுறதுன்னு போது உத உத்தமன் ஞானம் அவன் முதல் கல்லை ஏறி அப்படின்போது என்ன அர்த்தம் அப்போ அத்தனை பேரும் விபச்சாரம் பண்ணாங்கன்னு அர்த்தமா மனைவியோட காமம் தான் அவர் தப்புன்னு சொன்னார் அதனால்தான் எல்லோரும் போகிறாங்க ஸோ எல்லா மதத்திலும் விபச்சாரத்தை தப்புன்னு சொல்லுது ஆனால் அந்த விபச்சாரம் எப்படி வந்தது முதல்ல அந்த காமம் சின்ன சலனம் இருக்கும் அது முன்ஜென்மத்துடைய தொடர்ச்சி சொர்க்கத்தில் எந்த சலனமும் இருக்காது இப்போ தான் அப்படி இருக்கும் அதனால் நம்ம என்ன நினச்சிட்டோம் கடவுள் காமத்தோடவே படிச்சிட்டாருன்னு நினச்சிட்டோம் ஸோ முன்ஜென்மத்தில் காமத்தில் ரொம்ப மூழ்கி இருந்தவனுக்கு இப்போ இருக்கும் இப்போ தான் புதுசாக ஜென்மம் எடுக்கிறான்னு வச்சுக்கலாம் ஏன்னா சொர்க்கத்தில் எல்லோரும் வரதில்ல சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் எல்லோரும் வர்றதும் கிடையாது வெறும் ஒம்பது லட்சம் பேர் தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருக்கிற ஆத்மாக்கள் வரும் சொர்க்கத்தில் ஆரம்பத்தில் வர்றதுக்கு தகுதி உள்ளவர்கள் மே ஆரம்பத்தில் வருவாங்க தகுதி கம்மியாக இருக்கிறவங்க கொஞ்சம் லேட்டாக வருவாங்க தகுதியே இல்லாதவர்கள் நரகத்தில் மற்ற மதங்களில் நாங்கள் எங்கள் மதத்தை விடவே மாட்டோம்னு பிடிச்சிட்டு இருக்கிறவங்க அந்த மதத்தின் தலைவர் உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்தவ வந்த பிறகு தான் கிறிஸ்தவ ஆத்மாக்கள் இருந்தே வரும் ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த ஐந்தாயிரம் வருடன்றது ஒரு கல்பம் இதில் என்ன நடக்குதோ அதே தான் ஒவ்வொரு கல்பத்திலும் நடக்கும் திரும்ப திரும்ப அப்புடின்னா ஐந்தாயிரம் வருடத்திற்கு முன்பு இந்த ஞானத்தை இந்த வீடியோவை நான் போட்டிருந்தால் தான் இப்போவும் போடுவேன் ஒவ்வொரு கல்பத்திலும் இதே நாள் இதே தான் நான் போடுவேன் அதே மாதிரி இப்போ நீங்கள் கடவுளை பிடித்தீர்கள்னா ஒவ்வொரு கல்பத்திலும் சொர்க்கத்தில் வந்துடுவீங்க இப்போ விட்டீங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலும் மிக பெரிய நஷ்டம் கடவுள் நமக்காகவே கட்டிய வீடு வீட்டை இடித்து திரும்ப எழுப்புவேன்ட்டு இருக்கோம் இல்லையா அவன் ஆளாளுக்கும் ஒரு ஒரு கதை சர்ச்சை இடிச்சிட்டு கட்டுறாங்க இயேசு கிறிஸ்து இறந்து மீண்டும் வந்தார் இப்படி நினச்சிக்கிறாங்க உண்மையில் அவர் சொன்னார் இல்லையா எங்கள் அப்பா வீட்டை விபச்சார விடுதியாக்கிட்டேன்ட்டு சர்ச்சில் என்ன விபச்சாரமாக நடந்துச்சு ஸோ இதோடைய அர்த்தம் என்னென்னா சொர்க்கம் சிவாலயம் என்னுடைய அப்பா வீடு பரமபிதாவின் வீடாக இருந்தது பரிசுத்தமான இல்லற மார்க்கம் இருந்தது அது காமம் நுழஞ்சி விபச்சார விடுதியாக ஆயிடுச்சு ஒரு ஒரு குடும்பத்திலும் விபச்சாரத்திற்காக திருமணம் நடக்குது அதை டீசெண்டாக லைசன்ஸ் ஃபார் செக்ஸஸ் மேரேஜ்னு வாங்க ஸோ அப்படி சொர்க்கத்தில் நடக்கலை அதனால்தான் அங்கே எந்த இயற்கை சீற்றம் கிடையாது சிங்கமாக பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும் நாய்க்குட்டி மாதிரி நம்ம விளையாடலாம் இது பைபிளே இருக்குது ஸோ அந்த அளவிற்கு இருந்ததுக்கு காரணம் உங்களுடைய மனதில் எந்த புத்தியும் இல்லை வெறுப்பு இல்லை சுபமான எண்ணம் மட்டுமே இருந்தது குழந்தையை விட பரிசுத்தமாக இருப்பாங்க இருந்த அத்தனை பேரும் தான் கோயில் கட்டி கும்பிட்றோம் ஆனால் அவர்களே தான் மறுஜன்மம் எடுத்து எடுத்து சாதாரண மனிதர்களாக கீழ அவங்களும் மனிதர்கள் தான் இங்கே என்னென்னா குணங்கள் சாதாரண குணமாகுது அசுர குணமாகுது காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரத்திலே மூழ்கி தன்னிலை மறந்து நிறைய பாவம் வீட்டுக்கு வீடு சொத்து அபகரிப்பு துரோகம் கள்ள தொடர்பு இல்லாத குடும்பமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு மதத்தலைவராக இருக்கட்டும் சாதாரண மனிதனாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் அப்படி ஆயிடுச்சு இந்த நேரத்தில் கடைசி கடைசி நூறு வருடம் இறைவன் வரார் உங்களை மீட்கிறதுக்காக ஆனால் இந்த மகிமையெல்லாம் தூக்கி அவங்க இயேசுக்கு போட்டாங்க மீட்பர்னு அவர் யாரை மீட்டார் இல்லையா அவரே அவரையே அவரால் மீட்க முடியல அவர் எப்படி மற்றவர்களை மீட்பார் ஸோ இதை அடிக்கடி நிறைய பேர் சொல்லி கேட்டதுனால உங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கும் ஆனால் யோசிச்சு பாருங்கள் இல்லையா எல்லா பாவத்துலேருந்து மீட்கிறதுக்கு வராரு கடவுள் எப்படி மீட்கிறது அவனவன் சிலுவையை அவனவன் தான் சுமக்க வேண்டும் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு அது கர்மா இல்லாமல் வேற என்ன நீங்கள் செய்த பாவத்துக்கான தண்டனை நீங்கள் தான் அனுபவிச்சாகணும் இல்லையா அதோ இப்போ அந்த கலாத்தியர் சொல்லியிருந்தார் இல்லையா அதிலே பார்த்தீங்கன்னா கூட ஏமாந்து போக வேண்டாம் கடவுளை கேலி செய்ய வேண்டும் என நினைக்காதீர்கள் ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார் அதுதான் கர்மத்தின் விதி இல்லையா நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் கிடைக்கும் அப்போ இது இல்லாட்டினாதான் கடவுளை கேலி செய்வாங்க கேட்கலாம் ஊனமாக படைத்தது அதாவது பின்னாடி ஒரு வசனம் சொல்வார் உன்னை காதில்லாமல் கண் இல்லாமல் இப்படியெல்லாம் படைத்தது யார் நான் தான் படைத்தேன் அப்படின்னு அப்போ கடவுள் என்ன சைக்கோவா உடனே அதுக்கு வந்து விளக்கம் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கும் ஏற்கனவே முஸ்லீம் போதகர் பிஜே அவர்கள் கொடுத்துருந்தாங்க ஸோ கடவுள் வந்து ஒரு காரணத்துக்காக எல்லோருக்கும் ஒரு பத்து பர்சன்ட் குறைபாடு வச்சுருப்பார் அப்போ தான் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ முடியும்ட்டு அப்படி கடவுள் படைக்கிறார் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை இப்போ செய்கிற நல்ல காரியம் கெட்ட காரியத்துக்கு ஏற்ப கடைசியில் சொர்க்கம் இல்லாட்டினா நரகம் அப்படின்றாங்க அதாவது இப்போ நீங்கள் செய்கிற பாவத்துக்கான தண்டனை இப்போ கிடைக்காது அதுக்கு உதாரணமாக சொல்கிறாங்க பாருங்கள் பாவம் செய்கிறோம்லாம் நல்லா தானே இருக்கிறான் இந்த மாதிரி யோசிக்கிறத வந்து கடவுள் இந்து மதத்தில் ஒரு சூப்பரான கதை இருக்கும் என்ன கதை அப்படின்னா இந்த மாம்பழக்கதை சிவன் வந்து மாம்பழத்தை கொடுப்பார் பிள்ளையார் முருகனுக்கு கொடுக்குறதுக்கு எடுத்துகிட்டு வருவார் ஆனால் அது விசேஷமான பழம் வெட்டியெல்லாம் கொடுக்க முடியாது போட்டி தான் கொடுப்பார் அப்போ உலகத்தை யார் சுற்றுறாங்க அப்படின்னோடனே அப்படியே முருகன் வந்து இப்போ கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் சொல்கிற மாதிரி அதில் என்ன இருக்குதோ அப்படியே பிடிச்சிக்கிட்டு சுற்ற சொல்லிட்டாங்க வாங்க சுற்றலாம் கட கட கடன்னு சுற்றிட்டு இருக்கிறது ஆனால் பிள்ளையார் எனக்கு அப்பா அம்மா எல்லாமே கடவுள் மட்டுமே அப்படின்னு அவரை மட்டும் சுற்றுறார் அவருக்கு தான் ஞான பழம் கிடைக்கிது ஸோ அப்போ இங்கே கடவுள் கொடுக்குற ஞானம் என்னன்னா யாருக்கு கடவுளே உலகமாக இருக்கிறாரோ அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை அத்தனையும் கடவுள் மட்டுமே மனிதனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது ஒன்றே ஒன்று எல்லோரும் கடவுளுடைய குழந்தை அதனால் எனக்கு சகோதரன் அவ்வளோதான் வேறு எந்த உறவும் கிடையாது ரோட்டில் போகிற சகோதரனும் ஒன்று தான் எங்கள் வீட்டில் இருக்கிற சகோதரன் அப்பா அம்மா எல்லாமே சகோதர ஆத்மா தான் ஒன்று தான் எனக்கு என்ன அந்த குடும்பத்தில் பிறந்ததுனால அவங்களுக்குரிய கடமை செய்ய போகிறேன் ஆனால் பலனை எதிர்பார்க்க மாட்டேன் இதுதான் கடமை செய் பலனை எதிர்பாராதேன்னு கீதையில் போட்டிருக்கோம் ஸோ அதுக்கு பின்னாடி இந்த ஆழமான அர்த்தம் இருக்குது ஸோ அப்போ கடவுளுக்கு ரெண்டு குழந்தை பிள்ளையார் முருகன் கிடையாது ரெண்டு விதமான குழந்தைகள் இல்லையா படைப்பு பின்னாடி சுற்றுறவங்க எல்லாம் முருகன் ஸோ மனிதன் கடவுளுடைய படைப்பு மதங்கள் கடவுளுடைய படைப்பாகிய மனிதனுடைய படைப்பு படைப்புடைய படைப்பு அது பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஞானம் கடவுளை இப்போ கொடுக்குறாரு இல்லையா இந்த ஞானத்தின் பலன்தான் ஞான பழம் அதுதான் சொர்க்கம் அதை இழந்து விடுவார்கள் கட்சியில் என்ன ஆகும் முருகன் கோவனத்தோடு போய் நிற்பார் அனைத்தையும் இழந்து விடுவார்கள் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி முருகனுக்கு பார்த்தீங்கன்னா வேல் எப்படி இருக்கும் அந்த முருக வேலுக்கு விதவிதமாக அர்த்தம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்க மேலே தப்பு இல்லை ஏன்னா இறைவனுடைய ஞானம் தெரிஞ்சாதானே எல்லாருக்கும் தெரியும் இல்லைன்னா நம்மளும் அதான் நம்பிட்டிருப்போம் முருகனுடைய வேலுக்கும் சிவன் அல்லது பார்வதியுடைய வேலுக்கும் என்ன வித்தியாசம் ஸோ சிவன் அல்லது பார்வதியுடைய வேல் வந்து மூணு இப்படி இருக்கும் ட்ரைடென்ட் திரிசூலம் முருகனுடைய வேல் இப்படி இருக்கும் இல்லையா ஒரே இதாக இப்படி செங்குத்தாக இருக்கும் அல்லது இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஒரு கூர்மையாக இருக்கும் இதோடைய அர்த்தம் என்னென்னா ஒரே எட்ஜாக இருக்கும் ஒரு காலத்தை மட்டும் பார்ப்பவர்கள் முருகன் மூன்று கால ஞானத்தையும் உணர்ந்தவர்கள் பிள்ளையார் ஏன்னா அதைத்தான் கடவுள் கொடுக்கிறார் மூன்று கால ஞானத்தை கொடுக்குறார் ஸோ இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா மூணு பட்டை மூணு கோடு இப்படி நாமம் இதெல்லாம் போடுறதுடைய காரணம் என்னென்னா மூன்று கால ஞானம் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்ததுனே தான் அனைத்தையும் இழந்த காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரத்தில் விழுந்து அதுக்கு காரணம் உன்னை அழியக்கூடிய உடல்னு நினச்ச சொர்க்கத்தில் அது இல்லாமல் இருந்தது காரணம் ஆத்மா நான்ற உணர்வில் இருந்த மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு வா ஆனால் முடியாது சக்தி இல்லை ஏன்னா ஆத்மா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மருஜன்மை எடுக்க எடுக்க சக்தி போயிட்டே இருக்கும் அதனால்தான் அது மயக்க நிலைக்கு போயிடுது தான் கவம் அவன் அவனுடைய பலகீனமெல்லாம் கடவுளே சொன்னார்ன்னு போ மதங்களையும் உருவாக்கிடுறாங்க அந்த மதங்களையும் சில நிறைய இடங்களில் உண்மை இருக்கும் அதை அப்படியே இக்னோர் பண்ணிவிடுவோம் பாங்க எடுத்த உடனே கரெக்டானதை இதை காட்டிட்டார் அதுக்கடுத்தது இதை பொய்ப்பிக்கிற மாதிரி இடத்த காட்டுவார் ரெண்டுமே இருக்கும் அதை தான் நாங்கள் சொல்கிறோம் ரெண்டுமே இருக்கும் அதுதான் சாத்தானுடைய சாமர்த்தியம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் இச்சைக்கு ஏற்ற மாதிரி எது இருக்குதோ அதை மட்டும் புரிச்சுக்குவீங்க இது பைபிளில் இருக்குது தன் இச்சைக்குரிய விஷயங்களை இச்சைக்கு தீனி போடுற விஷயங்களை எந்த தீர்க்க தரிசி சொன்னாரோ அதை மட்டும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு இருக்கும் ஸோ இப்போ சக்தியை நிரப்பணும்னா என்ன பண்ணணும் கடவுள் சொல்கிறார் என் ஒருவனை மட்டும் நினைவு செய் உன்னை ஆத்மானு உணர்ந்து நினைவு செய் உடல்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடுன்றார் உடல் இருந்தால் தானே உடலுக்கு அப்பா அம்மா கணவன் மனைவி எல்லாம் நீ செத்துட்ட வெறும் ஆத்மா ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மா அவரை மட்டும் நினைவு பண்ணு அப்பான்னு அன்பாக நினைவு பண்ணு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நினைவு பண்ணு கணவனாக நினைவு பண்ணு சகோதரனாக நண்பனாக எத்தனை உறவில் எந்த உறவில் உனக்கு நினைவு பண்ண ஈஸியாக இருக்குதோ மொத்தத்தில் நீ நினைவு பண்ணணும் அந்த ஒரு புள்ளியில் மட்டும் நீ நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு சக்தி ஏறிக்கிட்டே இருக்கும் கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகும் அப்போ என்ன ஆகுனா வெளியில் உங்களுடைய புத்தி அலைஞ்சிட்டு இருந்தது இல்லையா அது அந்த மயக்கமெல்லாம் தெளிந்து ஆத்மாவில் ஒடுங்கும் உங்களுடைய கவனம் அப்போ சொர்க்கத்தில் எப்படி ஆத்மாவில் கவனம் இருக்கும்போது ஒரு ஆனந்தம் வந்தது அந்த ஆனந்தத்தை இப்போவே உணர ஆரம்பிப்பீங்க அந்த நேரம்தான் உலகழிவு ஸ்டார்ட் ஆகும் ஏன் ஏன்னா சொர்க்கத்துக்கு தேவதைகள் தயாராகிட்டாங்க அப்போ சொர்க்கம் வரணும்ல இப்போ அதே பூமி நரகமாக இருக்குது நரகத்தை அழித்தால் தானே சொர்க்கம் வர முடியும் அதற்காகத்தான் உலக அழிவுன்றத விட உலகம் புதுப்பிக்கப்படுது சொர்க்கமாக இறைவனுடைய ஞானத்தை கேட்பவர்களுக்காகவே அது நடக்குது உலக அழிவு உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் துக்கமான நியூஸ் கடவுளின் ஞானத்தை எடுத்தவர்களை தவிர ஏன் ஏன்னா உலகம் அழிக்கப்படுறதே நமக்காக தான் சொர்க்கமாக உருவாகிறதுக்காக தான் ஸோ இதுதான் உங்கள் துக்கம் சுகமாக மாறும் எப்போ இந்த ஞானம் தெரிந்தால் அதுக்கு என்ன பண்ணணும் சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாதுல்ல அந்த மாதிரி நீங்கள் இப்போவே மாறணும் ஏன்னா ஆத்மா இருக்குது பாருங்கள் அது அழியாது அதுதான் நாம் அது எப்போவுமே இருக்குது ஆனால் அந்த ஆத்மாவில் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற அழுக்கு பாதியில் வந்து ஒட்டிக்கிச்சு ஆரம்பத்தில் கிடையாது இப்போ அந்த அழுக்கை எரிக்கிறோம் இறைவனை நினைத்து இறைவன் கொடுக்குற ஞானத்தை மனதுக்குள்ளே சிந்தனை செஞ்சுக்கிட்டே அந்த ஞானம் தான் முரளின்னு சொல்லுவோம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோகத்தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது அதோடய லிங்க் இந்த வீடியோ கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நாமளே முரளி வீடியோ கூட போடுறோம் அவசியம் பாருங்கள் எல்லா மொழியிலையும் இருக்குது முழுக்க முழுக்க ஃப்ரீ ஏன்னா நடத்துறது உங்கள் அப்பா அப்பா குழந்தை கையில் காசு வாங்குவார கடவுள் நடத்துகிறார் ஸோ இது ஞானம் சாரம் என்ன ஆத்மான உணர்ந்து அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதைத்தான் கடவுள் சொல்கிறார் இப்போ தூய்மை ஆகும்போது என்னாகுன்னா அந்த ஆத்மாவில் ஆழமாக பதிந்த குணம் இருக்கு பாருங்க அது அடுத்த ஜென்மத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் இதுதான் இந்த மறு ஜென்மம் இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்களே சாந்தி தேவி கேஸ் வந்தது இப்போ டிங்கு சிங்குன்னு வந்துச்சு சுரேஷ் வர்மானு இதை சமீபமாக நம்ம வீடியோவில் போட்டிருக்கிறோம் ஒரு நாலஞ்சு வீடியோ பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பிஜேவுக்காக வீடியோ போட்டிருப்போம் ஸோ அதில் இருக்கும் அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி தனியாகவே அந்த சுரேஷ் வர்மாவுக்கு வந்து நம்ம வீடியோ போட்டிருப்போம் அது இல்லாமல் நிறைய இப்போ இருக்குது மறு ஜென்மத்து அந்த ஜென்மத்துடைய ஞாபகம் அவங்க குழந்தைய பிறந்தவொடனே வந்து அங்கே போகிறாங்க போய் எல்லாரையும் கரெக்டாக அவங்க வேறு ஊரில் வேறு ஸ்டேட்டில் இருக்கிறாங்க கரெக்டாக சொல்கிறாங்க இவங்க இவங்கிட்ட அவங்க பேசினா ஆமாம் இவங்க என் ஹஸ்பண்டு தான் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க ஆனால் எவ்வளோ இது வந்து குரானில் இருக்கும் எவ்வளோ அத்தாட்சிகள் கொடுத்தாலும் இறைவனுடைய ஞானத்தை மறுத்துக்கிட்டே இருக்கிறவங்க அவங்கள தான் நிராகரிப்போர்னு சொல்கிறது அவங்கள தான் பைபிளில் பார்வன் ராஜான்னு சொல்கிறது திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஆனால் ஆ இல்லை இல்லை எங்கள் மதத்தில் இதுதான் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்வன் ராஜா வேறு யாரும் கிடையாது அந்தந்த மதத்தின் புஸ்தகங்கள் அந்தந்த மதத்தினர்கள் செய்யும் தவறைத்தான் சுட்டி காட்டுதுன்றதே அவங்களுக்கு தெரியல இப்போ பாருங்கள் நான் சொன்ன மாதிரி சாலம்மன் வந்து நிறைய மனைவி வச்சுருக்குறான் நிறைய கோயில் கட்டுறான் ஸோ அப்போ கடவுள் கோபமாக இருக்கார் ஆனால் நான் உன்னை பழி வாங்க மாட்டேன் உன்னுடைய சந்ததியை பழி வாங்குவேன் அதான் நான் கேட்குறேன் கடவுள் சைக்கோவா இல்லை அவனவன் சிலுவை தான் சுமக்க வேண்டும்ன்னு அதே பைபிளில் தான் இருக்குது அப்பா செஞ்ச தப்புக்கு குழந்தைக்கு தண்டனை கொடுக்கக்கூடாதுன்றது மோச சட்டத்தில் இருக்குது ஆனால் இங்கே என்ன இருக்குது சாலமனுக்கு ஒன்றும் ஆகாது அவனுடைய அடுத்த பையனும் அதே மாதிரி தான் பண்ணுவான் அவனுக்கும் ஒன்றாகாது ஸோ அடுத்த தலைமுறை ஸோ இவனுக்கு பிறக்கிற மகனும் அப்படி தான் இருப்பான் அதை விட மோசமாக நடந்துக்குவான் அப்பயும் அவனுக்கும் ஒன்றும் ஆகாது ஆனால் அடுத்த தலைமுறை வருது பாருங்க மூணாவது தலைமுறை அங்கே யோசியான்னு ஒருத்தன் பிறப்பான் அவன் அப்படியே கடவுளுக்கு பயந்து கடவுள் சொல்கிற அத்தனையும் பண்ணுவான் போய் கொலையெல்லாம் பண்ணுவான் என்ன கொலை பண்ணுறது எப்படி கடவுள் சொல்கிறதுன்றீங்களா அப்படி தான் அவங்க நம்புகிறாங்க பைபிளில் அப்படி தான் போயிட்டுருக்குது கடவுள் கொலை பண்ண சொல்கிறாரு அந்நிய தேவனை கும்பிட்டா அவனை கொலை பண்ணு அந்த பூசாரிங்களும் கூப்பிட்டு வச்சு கொலை பண்ணு இதெல்லாம் பண்ணுவாங்க சார் அப்போ கடவுளுக்கு ரொம்ப பிடித்தவனாக இருக்கிறார் ஆனால் க சாலமன் பண்ண எரிச்சல் கடவுளுக்கு தாங்களே நாலு தலைமுறைக்கு இப்போ பழி வாங்குறார் யோசியாவை கொண்டுடுவார் எப்படி இருக்குது கேட்குறதுக்கு எப்படி இருக்குது கடவுள் அவ்வளோ பெரிய சைக்கோவா அப்படின்னு தோணுது இல்லை இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்துலேயும் இருக்கும் அப்போ உங்களுக்கு க்ளீனாக தெரியும் இதில் இப்படி நடக்க வாய்ப்பு இல்லை இன்னும் உங்களுக்கு அதையும் மீறி அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் இதில் வேறு ஏதோ ஒரு ரகசியம் இருக்குதுன்னு தோணும் அதுதான் மறு ஜென்மம் இல்லையா அவன் நல்லது பண்ணிட்டு இருக்கிறான் ஆனால் ஜென்மத்தில் அவன் அப்படி இருக்க மாட்டான் இருந்திருக்க மாட்டான் ஸோ அதற்கான தண்டனை சாலமனையே கூட அங்கே பிறந்திருக்கலாம் அல்லது அடுத்த மகன் அப்படி பிறந்திருப்பான் ஸோ அப்போ அவனுக்கான தண்டனை அடுத்த ஜென்மத்தில் இங்கே வந்து மறுஜென்மத்தை பற்றி சொல்லாத காரணத்தினால உங்களுக்கு புரியல ஆனால் ப குரானில் இருக்கும் அந்த நரகத்தியில் மீண்டும் மீண்டும் உனக்கு சதை கொடுத்து கொடுத்து உனக்கு தண்டனை கொடுக்கப்படும்னு இருக்கும் ஸோ பைபிளும் இருக்குதான்னு தெரியல ஆனால் குரானில் இருக்குது அதுதான் மறுஜென்மம் நெருப்பில் எப்போ போடுவாங்க இறக்கும்போது தான் நெருப்பில் எரிப்பாங்க என்ன என்னாகும் மறுபடியும் உடல் கொடுக்கப்படும் அதுதான் மறுஜென்மம் ஸோ இந்த விஷயங்கள் இருக்குது ஆனால் அதை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இல்லை ஸோ அதைத்தான் நாம் வந்து இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்போ எதுவுமே பண்ணாதவனுக்கு ஏன் கடவுள் தண்டனை கொடுத்தார் கடவுள் சைக்கோவா இல்லையா சரி இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று இதுக்கு முன்னாடி செய்த பாவத்துக்கான தண்டனை கொடுத்துருக்கணும் அல்லது கடவுள் எது சரின்னு சொன்னாரோ அது தப்பு அதற்கான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா இவனெல்லாம் கொலை பண்ணு கொலை பண்ணுன்றது தப்பு தான் கொலை பண்ணுறது தப்பு தானே ஸோ அதற்கான தண்டனையாக அவங்க கொல்லப்படுறோம் எதிரிகையால் ஸோ இதில் இந்த ஃபாதர் சொல்கிறார் மகாவிஷ்ணு சொன்னது எப்போ வலிக்குன்னா நமக்கு ஒரு பையன் அந்த மாதிரி மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அல்லது நாமே அப்படி இருந்தால் நமக்கு அது வலிக்கும் அப்படிங்கிறார் ஆனால் எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலாக கிறிஸ்டின்ஸ் எல்லாம் பைபிள் படிப்பாங்க முஸ்லீம் எல்லாம் குரான் படிப்பாங்க இந்துக்கள் எந்த விதமும் படிக்க மாட்டாங்க இது தானாகவே அவங்களுக்கு உள்ள ஞானம்ன்றதை புரிஞ்சுக்கணும் எந்த சத்சங்கமும் கேட்காமலே இந்து குழந்தைகள் தானாகவே ஒரு ஒரு பூச்சியை நசுக்கினா கூட ஐயோ அடுத்த ஜென்மத்தில் நீ அப்புறம் அது மாதிரி பிறந்துடுவேன் குழந்தைங்க பேசும் பெரியவங்க கிடையாது இயல்பாகவே அவங்க மைண்டில் இறைவன் கொடுத்த ஞானம் ஏன்னா நேரடியாக இறைவன்கிட்ட படிக்கிறாங்க இல்லையா ஸோ அது ஆழமாக பதிவாகுது அது எப்படி வெளிப்படுது ஏன் கிறிஸ்தவ குழந்தைக்கு வெளிப்படலை ஏன் முஸ்லீம் குழந்தைக்கு வெளிப்படலை இந்து குழந்தைக்கு மட்டும் எப்படி வெளிப்படுது முன்ஜென்மத்துடைய பதிவுகள் அது வெளிப்படுது ஸோ அது இன்னொரு விஷயம் என்னென்னா சின்ன குழந்தையிலே வந்து காரு ஓட்டுறது மியூசிக் வாசிக்கிறத பார்க்குறோம் கணக்கு பெரிய பெரிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு திணற விஷயத்தெலாம் ஆறு வயசு பையன் அதுவும் தமிழ்நாட்டு பையனே ஒருத்தன் போய் காலேஜில் க்ளாஸ் எடுத்ததெல்லாம் இப்போ சமீபமாக ஒரு ஃபேமஸான யூடியூப் சேனலில் பார்த்தோம் பாம்பேலே மாதிரி ஒரு பையன் இருக்கிறான் ஸோ இதெல்லாம் கடவுள் சொலார் முன்ஜென்மத்துடைய அந்த சமஸ்காரம் ஆழமாக பதிவாகி இருக்கும்போது அது சீக்கிரமாக வெளிப்படும்ன்றார் உதாரணத்துக்கு ஒருத்தர் வேதமே படிச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னா எந்த மதமாக இருந்தாலும் சரி அடுத்த ஜென்மத்தில் அது அவங்கள பிடிச்சி இழுக்கும் அவனுக்கு அதை தவிர வேறு எதுவுமே பிடிக்காது சின்ன வயசுலேயே அந்த வேதத்தை நோக்கி போவோம் பட் ஆனால் அவன் தவறு பாவமெல்லாம் செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களாம் அப்பையும் அந்த அந்த வேதம் வந்து அது பிடிச்சி இழுத்தால் கூட அதை உடனடியாக அதை நோக்கி போக முடியாத இடத்தில் அவன் பிறந்திருப்பான் வேறு மதத்தில் வேறு ஜாதியில் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கும்போது வேறு எந்த வேலையுமே அவனால் பண்ண முடியாது அவன் சோம்பேறி அப்படி இப்படின்னு திட்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் அவனுக்குன்னு உள்ள அந்த தொழில் இருக்குது பார்த்திங்களா அவனோட எக்ஸ்பர்ட்ஸ் அது மைண்டில் இருக்கும் ஆனால் அதை நோக்கி போக விடாது அதுதான் உங்களுக்கு தண்டனை ஒரு குறிப்பிட ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அப்பயும் பெரும்பாலும் அங்கே போக முடியாது ஏன் போக முடியாதுன்னா இவங்க சப்போஸ் காமம் இந்த மாதிரி மயக்கத்துக்கு மயங்கி கிடக்கிறாங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் அந்த மாதிரி மயக்கம் தான் அவங்கள வரும் ஸோ இப்போ எங்கே பார்த்தாலும் பாலியல் குற்றம் நடக்கிறதுக்கு காரணம் அதுதான் இப்போதான் சமீபமாக தான் அதிகமாக நடக்குது காரணம் என்னென்னா கடைசி ஜென்மம் காமத்திலே மூழ்கி மூழ்கி இப்போ அந்த செல்ஃபோன்லேயே அதிலே மூழ்கி இருக்கிறவங்க அடுத்த ஜென்ரேஷன் பயங்கர மோசமாக இருக்கும் இல்லை அவ்வளோ ஆபாச விஷயங்களே பார்த்து அதிலேயே புத்தி மூழ்கி அது போய் பிறந்துச்சுன்னா எப்படி பிறக்கும் யோசிச்சு பாருங்கள் ஸோ இப்போ சமீபமாக தான் குழந்தைங்களுக்கு இடையில் பிஜிஐடி டிஸார்டர் டிசார்டர் வந்துருக்குது குறிப்பாக வெளிநாட்டில் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இங்கேயும் இருக்கும் பட் இது வந்து நார்மல்னு நம்ம நினச்சிக்கிறோம் அது என்னென்னா பெர்சிஸ்டன்ட் ஜெனிட்டல் அரோசல் டிஸார்டர் அதாவது இந்த சுய இன்பம்னு சொல்லுவாங்க இல்லையா உச்சக்கட்டம் அடைகிறது அது தானாகவே நடக்கும் சின்ன வயசுலே மூணு வயசு நாலு வயசுலே ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு குறிப்பாக பெண் குழந்தைங்கக்கிட்ட இது நிறையா இருக்குது ஏன்னா ஆணாகவும் பிறப்பாங்க பெண்ணாகவும் மாறி மாறி தான் பிறப்பாங்க அவர் ஆணாக இருந்துட்டு நல்ல படம் பார்த்துட்டு காமத்தை ஏற்றி வச்சுருப்பார் இப்போ பெண்ணாக பிறக்கும்போது அது குழந்தையாக போதே அது வெளிப்பட ஆரம்பிக்கும் நீங்கள் வேணால் யூடியூப்லேயே பாருங்கள் பிஜிஐடின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் அவங்க அந்த நோய் உள்ளவங்க பேசுவாங்க அந்த நோய் வரும்போது அவங்களுடைய உடம்பு வைப்ரேட் ஆகுது எல்லாமே பார்க்கலாம் ஸோ அந்த காமத்திலே மூழ்கினதுனால அது வருது அதோடைய தொடர்ச்சியாக இன்னும் இயற்கை சீற்றம் பயங்கரமாக வருது எப்படி வருது இவ்வளோ நாள் இல்லாமல் ஏன் திடீர்னு வருது பாவங்களும் அதிகமாகுது அதற்காக இதுவும் நடக்குது இதுக்கு பேர் கர்மா இல்லாமல் வேறு என்ன அடுத்தது தாவிதோடைய மகன் தன் தங்கச்சியை கற்பழிக்கிறான் தங்கச்சினா வேற அம்மா அப்பா ஒன்று தான் தாவிதோடைய மகன் தாவிதோட மகள் பட் அவங்க நிறைய மனைவி கல்யாணம் பண்ணிக்கிட்டதாக அதில் இருக்கும் அதுதான் நம்ம சொல்கிறது அந்த காலத்துலலாம் அப்படிலாம் யாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இல்லை கலியுகத்தின் இறுதியில் தான் அதுவுமே பைபிளில் இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன் பட் நான் படிக்கலை ஒருத்தங்க சொன்னாங்க கடைசி நேரத்தில் ஒரு பொண்ணுக்கே ஐம்பது புருஷன் இருப்பான்ட்டு ஸோ லீகலாக இருக்க மாட்டாங்க இல்லீகலாக இருப்பாங்க கள்ள தொடர்பு இப்போ தான் அப்படி நடந்துட்டு இருக்குது இல்லையா ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த மாதிரி சகோதரன் சகோதரி அதாவது கூட பிறந்த சகோதரன் சகோதரி தன்னுடைய சொந்த மகளோட காமம் வச்சுக்கிறது லோத்தில் சொல்லப்பட்டது இல்லையா அதையெல்லாம் இப்போ நடக்கிற விஷயம் அதுதான் நம்ம சொல்கிறது எதுவுமே நிஜத்தில் நடந்த விஷயம் கிடையாது இறுதியில் நடக்க நடக்க போகிற விஷயத்தை தீர்க்க தரிசனமாக கதை வடிவில் புனையப்பட்ட கதைகளே ராமாயணம் மகாபாரதம் குரான் பைபிள் எல்லாமே ஸோ அவன் வந்து தங்கச்சியை கற்பழிச்சிடுறான் ஸோ கற்பிச்சிட்றான்றது அது ஒரு மாதிரி போகும் ஒரு லவ் மாதிரி அவளையே நினச்சிட்டு இருப்பான் அவன் ஃப்ரெண்டு தான் ஐடியா கொடுப்பான் அவளை கூப்பிட்டு வந்து சமைக்க சொல்லுங்க அப்பாட்ட சொல்லின்ட்டு அவளும் வந்து சமைப்பா சமைக்கிற உடனே வேலைக்காரங்களாம் வெளில போக சொல்லிட்டு இவன் அவளை வந்து காமம் காமத்தில் ஈடுபட்டுருவான் வலுக்கட்டைமாக அதுக்கப்புறம் உடனே அவனுக்கு வந்து பிடிக்காமல் போயிடும் அவளையே நினச்சி நினச்சி ஜுரம் வந்தவனுக்கு காமத்தில் விழுந்தவொடனே உடனே அவளை பிடிக்காமல் போய்டும் இதுதான் காமத்துடைய பவர் இதுதான் சாத்தானுடைய சாமர்த்தியம் ஏதோ ஒன்று இருக்குது இருக்குதுன்ட்டு திருமணம் ஆன உடனே மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள்னு இங்கே தமிழில் சொல்லுவாங்க இல்லையா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ பெற்றோர்களால் நிச்சயிக்கப்படுற திருமணம் ஏன்னா இந்த காமத்துக்காக நீ திருமணம் பண்ணனா அது ஒரு முக்கியமான காரணம் இப்போ நிறைய டைவர்ஸ் நடக்கிறதுக்கு தொடர்புக்கு எல்லாமே கிடைக்கிற வரைக்கும் அது அலையணும் அடையணும் அடையணும்னு இருக்கும் அடைஞ்சிடுச்சுன்னா முடிஞ்சு போயிடும் ஸோ அப்படி டக்குன்னு அவனுக்கு வந்து அந்த தங்கச்சி மேலே இருந்த மோகம் போயிடும் உடனே போணுவான் உடனே அவள் சொல்லுவாள் நீ இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவம் இருக்குது அதை காட்டிலும் இது பெரிய பாவம் அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் அவளை துரத்தர் சொல்கிறாங்க தொரத்தருவா போய் அழுதுட்டு இருப்பான் அவளுடைய சொந்த அண்ணன் ஒரே அம்மாவுக்கு பிறந்த அண்ணன் இருப்பான் இல்லையா அவன் கேட்பான் கேட்டவனே இதெல்லாம் சொல்லுவான் சரி நீ கம்மனுரு நம்ம அண்ணன் தானே வெளிலலாம் சொல்லாத அப்படின்ட்டு போய்டும் ஆனால் அவனுக்கு கடுப்பாகும் தங்கச்சியை கருப்பு வச்சுருக்கிறான் இல்லையா ஸோ அதை மைண்டிலே வச்சுட்டு ஒரு டைம் அப்போ பார்ட்டிமே அதாவது எதுவுமே தெரியாத மாதிரியே காட்டிக்கிட்டு ஒரு டைமில் தண்ணி அடிக்கிற பார்ட்டி ஏதோ ஒன்று இருக்கும்பொழுது அவனை நிறைய பேர் சேர்ந்து அவனை கொண்டுடுவாங்க அவங்க கூட இருந்தவங்களும் ஓடி வந்துடுவாங்க ஸோ இதை கேட்டுட்டு தாவிது சட்டையை பிச்சுட்டு அழுவான் ஸோ இப்படி போவும் கதை இது கர்மா இல்லாமல் என்ன இல்லையா செய்த பாவத்துக்கான தண்டனை கிடைக்கிது நம்ம ஏற்கனவே சொன்னால் ஆத்மா சம்மந்தப்பட்ட விஷயம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை அதில் ஒரே பிறவியில் நடந்த மாதிரி காட்டப்படுது ஆனால் ஒரே பிறவியிலும் நடக்குது இப்போ கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இது கடைசி ஜென்மம் கடைசியில் தானே கடவுளே வராரு அதனால் இப்போ உடனே தெரியுது ஒரு ரஜினி படத்தில் வரும் இப்போலாம் தெய்வம் நின்று கொள்றதுல அன்றே கொள்வது அப்படின்ட்டு வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இப்போ நடக்க தான் செய்யும் யோசிச்சு பாருங்கள் இப்போ கலைத்தொடர்புக்கெல்லாம் பெரும்பான்மையான கொலை அப்படி தானே நடந்துகிட்டு இருக்குது தண்ணி ஊற்றி தண்ணி பார்ட்டியில் ஃப்ரெண்டோடைய மனைவியோட கலை தொடர்பாக இருக்கும் அவன் போய் தண்ணி அடிச்சுட்டு அங்கே தண்ணி இருக்கும்போது வெறியில் வந்து கூட எல்லோரும் சேர்ந்து அவனை கொலை பண்ணுறது தினசரி நியூஸாக இருக்குது இப்போ இருக்கிற விஷயம்தான் அங்கே நடந்துருக்குது ஸோ சொந்த சகோதரியோட காமத்தில் ஈடுபடுறதும் நடக்குது ஒன்று இங்கே ஒன்றுமாக ஆனால் இங்கே ஆத்மான்ற ரீதியில் எல்லோருமே சகோதரன் சகோதரி தான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது நடக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா குடும்பத்துக்கு குடும்பம் சண்டை நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே குடும்பத்துக்குள்ளே விபச்சாரம் பூந்தது தான் அதாவது காமம் வந்தது தான் சொர்க்கத்தில் எந்த குடும்பத்துலேயும் சண்டை நடக்காது காரணம் அங்கே காமமே இருக்காது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களாம் உங்கள் குடும்பத்திலே கூட யோசிச்சு பாருங்கள் சண்டை வருதுன்னா அதுக்கு முன்னாடி நாள் நீங்கள் கண்டிப்பாக காமத்தில் விழுந்திருப்பீங்க ஸோ ஒருத்தர் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் வந்து கரிமீன் வாங்கிட்டு வருவோம் அடுத்த நாள் பயங்கர சண்டை நடக்கும் கரிமீன் வாங்கிட்டு வந்தாலே அன்னைக்கு நைட்டு காமம் உடனே அந்த அசுர குணம் வரும் ஸோ அது இயல்பாகவே அப்படி நடக்கும் நீங்கள் யார் மேலே காமம் வைத்தாலும் அவங்கவுங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக மாறுவார்கள் ஏன்னா பொண்டாட்டி ஸ்லோ பாய்ஸனாக இருந்தே கொள்ளுவா மற்றவங்கன்னா எப்படி கொள்ளுவாங்கன்றதை இன்றைக்கி அங்கங்கே பாலியல் குற்றத்தின் மூலமாக பார்க்குறோம் எப்பயோ ஒரு தடவை லவ் பண்ணி காமத்துலலாம் ஈடுபட்டுட்டு விட்டுட்டு போய் முப்பது நாற்பது வருஷம் கழித்து வந்து பழிவாங்கிறத பார்க்குறோம் ஹேமா கமிட்டி மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா லவ் ஸ்டோரியாக தான் இருக்குது இல்லையா அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஆரம்பிச்சுது கடைசியில் பார்த்தா கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாமல் விட்டுட்டான் அதுக்கப்புறம் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவன் நிம்மதியாக இருப்பான் அப்பாடாக கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்களான்ட்டு அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்டை டைவர்ஸ் உடனே இது ஞாபகம் வந்துடுது ஞாபகம் வந்தோடனே இப்போ வெளியில் வந்து சொல்கிறாங்க இப்போ ஐம்பது வயசு ஆகிடுச்சி அவங்கள அப்படி பண்ணவனுக்கு எழுபது ஆகிடுச்சி இந்த நேரம் அவங்களால ஓட முடியாது ஒளிய முடியாது அந்த மாதிரி தப்பிப்பேன் மாட்டிக்குவாங்க இதுக்கு பேர் கர்மா இல்லாமல் என்ன நிஜ வாழ்க்கையிலே பார்க்குறோம்ல ஸோ அப்போ அவன் தப்பு செய்கிறான் அதுக்கான தண்டனை கிடைக்கிது ஆனால் தப்பே செய்யாமல் ஒருத்தன் ஓனமாக பிறக்கிறான் அப்படின்னா கடவுள் என்ன சைக்கோவா யோசிச்சு பாருங்க அதுதான் அந்த வசனம் சொல்லுது கடவுளை கேலி செய்ய முடியும்னு நினைக்காதீங்க அவனவன் விதைத்தது தான் அறுவடை செய்கிறீங்க அதுதான் கர்மா அவனவன் சிலுவையை அவனவன் தான் சுமக்க வேண்டும் அதுதான் கர்மா கடைசி நேரத்தில் நரக தீயில் நீங்கள் எரியும்போது உன் அப்பா அம்மா எல்லாம் பக்கத்தில் இருந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது அதுதான் கர்மா எங்கே நரகம் இப்போ தான் நீங்கள் அந்த நரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஸோ இன்னொரு விஷயம் ஒரே பிறவி தான் அவங்க செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப சொர்க்கமாக நரகமாக நிச்சயிக்கப்படும் பிறந்த உடனே இறக்குது அதுக்கு என்ன சொல்லுவீங்க இல்லையா இந்த பிறந்த உடனே இறக்குறதுக்கு என்ன சொல்ல முடியும் முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் அவங்களுக்கு சொர்க்கமாக நரகமாக உள்ளே அபாஷன் ஆயிடுது அது வேறு ஸோ இந்த ஃபாதர் வந்து என்ன வேலை நர்ச்சு இவர் சொல்லும்போது இந்த பாதிரியார் சொல்லும்பொழுது மோசஸ் கிட்ட கடவுள் சொல்கிறார் ஓமையாக செவிடனாக குருடனாக படைத்தது யார் நான் தானே பாருங்கள் இது கருமா கிடையாது கடவுள் தான் படித்தார் இது நல்லா இருக்குது நீங்கள் பண்ண தப்புக்கெல்லாம் அவர் மேலே பழி போடுறதா இது சூப்பராக இருக்குல்ல கிறிஸ்தவ மதத்தில் பாருங்களா நீங்கள் இப்படி பிறந்ததுக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல ஏன்னா இது பண்ணது அவர் தான் நான் எதுவுமே பண்ணலை நீங்கள் இப்போ பண்ணுற பாவத்துக்கும் நீங்கள் கவலைப்பட தேவை ஏன்னா இன்னொருத்தர் கழுவிட்டார் சூப்பர்ல ஆனால் இது எந்த அர்த்தம் எந் எப்போ வரும்னு தெரியுமா இது மோசஸுக்கு திக்குவாய் அவனுக்கு பார்வன்கிட்ட போய் பேசுன்னு சொல்லும்போது நான் எப்படி பேசுவேன் எனக்கு திக்குவாயாச்சு அப்படின்ட்டு சொல்லுவார் அப்போ கடவுள் சொல்லுவார் இதை படித்தது நான் தானே நீ ஏன் கவலைப்படுற நான் உன்னை பேச வைப்பேன் ஆக்சுவலாக இப்படி படித்ததாவே எனக்கு ஞாபகமே இல்லை ஏன்னா இது முக்கியமான விஷயம் கிடையாது அங்கே முக்கியமான செய்தி என்னென்னா உன்னை அனுப்புறது நான் இல்லை நீ எதுக்கு கவலைப்படுற பைபிளில் திரும்ப திரும்ப இந்த மெசேஜ் வரும் என்னென்னா ஒரு எளிமையானவனை உயர்ந்தவனாக கடவுள் மாற்றுறார் அப்படிங்கிறது தான் அதோடைய உண்மையான அர்த்தம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா தாவித மேய்க்கிறவன் ஸோ அந்த மாதிரி ஒரு சாதாரண மனிதனை எடுத்து ராஜாவாக ஆக்குவர் அதேமாதிரி ஈசாக்கும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருப்போம் யாக்கோப்பும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருப்போம் அப்படி இருந்து பெரிய பெரிய ஆளாக மாற்றுற மாதிரி காட்டுவாங்க கீழே இருக்கிறவனை ஆக்குறார் கடவுள் அது எப்படின்னா அனைத்தையும் இழந்திருக்கிறோம் பாருங்கள் கலியுகத்தின் இறுதியில் ஸோ அவர்களுக்கு தான் இந்த ஞானம் கிடைக்கும் ஏழைகளுக்கு தானே இந்த ஞானம் புரியும் அவங்க தான் இதை ஃபாலோ பண்ணக்கூடிய தைரியம் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை பணக்காரன் எல்லாத்தையும் விட்டுவானா வந்துடுவானா ஸோ அப்போ அவங்க தான் சொர்க்கத்தின் ராஜாவாகிறாங்கன்றது தான் அங்கே செய்தி அடுத்தது இந்த ஞானம் நான் மேடம் மேலே ஏறி பேசுனது இல்லை நான் படிப்பறிவே இல்லை அதை பற்றி கவலை மோசஸ் படிப்பறிவே இல்லை அப்படின்ட்டு முஸ்லீம்கள் பெருமையாக சொல்லுவாங்க அந்த ஞானம் கடவுள் கொடுக்குற நேரடி ஞானம் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்டின்ஸுக்கும் புரிஞ்சிக்காமல் அல்லது புரிஞ்சாலும் ஏற்றுக்க முடியாமல் துடிக்கிறாங்க இல்லையா ஆனால் படிப்பறிவே இல்லாத ஏழை தாய்மார்களுக்கு இது ஈஸியாக புரியும் அதுதான் ஆச்சரியம் ஸோ இதோடைய நினைவாக அங்கே மோசிஸ் படிப்பறிவு இல்லாதவருக்கு இது வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா அடிக்கிற சாரி அதில் முகமது நபி படிப்பறிவு இல்லாதவருக்கு வந்துச்சின்னு சொல்லுவாங்க மோசஸ் வந்து கொலகாரம் கொலை பண்ணிட்டு போய் ஒளிவான் ஒளியே போகும்போது தான் கடவுள் வந்து அவருக்கு அப்போ கொலகாரனை கடவுள் பிடிக்கிறார் அங்கே படிப்பறிவு இல்லாதவனை பிடிக்கிறார் இங்கே ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா வால்மீகி திருடம் வழிப்பறி கொலைக்காரன் அவன் மூலமாக ராமாயணம் எழுதப்படுது ஸோ அப்போ இங்கே என்னென்னா கடவுள் கடவுளுடைய மகிமை அப்படி ஒ ஒன்றுத்துக்கும் உதவாதவனை உலகத்தின் உச்சியில் கோபுரத்தின் உச்சியில் வைக்கிறாரு அது கடைசியில் நடக்குது இதோடைய நினைவாக அங்கே சின்ன சின்ன விஷயத்தில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க எல்லைக்குட்பட்ட விஷயமாக எல்லைக்குட்பட்ட கதையாக எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஆனால் இது நரகத்தையே சொர்க்கமாக மாற்றுறது அசுரகுணத்தில் மூழ்கி இருக்கிறவனை சொர்க்கத்தின் தேவதையாக மிக உயர்ந்த பதவியாக ஸ்ரீ நாராயணனாக மாற்றுறது தான் அங்கே அப்படி குறிப்பிடப்படுது ஸோ நான் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் இது எனக்கு மனதில் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னா மாற்றுத்திறனாளி தேவையில்லை கஷ்டப்படாதவன் யார் இருக்கிறான் எல்லாருக்கும் தெரியும் கஷ்டப்படுறதுக்கு நாம் ஏதோ பண்ணியிருக்கிறோம் மாமியார் நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க மருமகளை அப்படின்னா கண்டிப்பாக இந்த அம்மா பயங்கர ஆட்டம் ஆடிட்டு வந்ததுனால தான் இது நடக்கும் இப்போ ராஜாவாக இருந்திருக்கோம் அப்போ அது அதுக்கு நியாயமாக தோணிருக்கும் இப்போவும் மாமியாருக்கு அது நியாயமாக தான் தோணும் ஸோ இந்த மாதிரி அது திரும்ப 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 ஒருவரை ஒருவர் சபித்து சபித்தே இந்த நிலைமைக்கு வரீங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார் இப்போ நான் மாற்றுத்திறனாளியாக இருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறேன் அப்படின்னும்பொழுது எனக்கு தெரியும் இதை பண்ணியிருக்கிறேன் இது தெரிந்தால் இதை உணர்ந்தால் அது வந்து ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாதுங்க எனக்கு கோபம் வரும்போது எனக்கே தெரியும் ஏதாவது ஒன்று பேசிட்டாங்கன்னா அப்படியே கொலை பண்ணுற மாதிரி கோபம் வரும்போது தெரியும் சத்தியமாக நான் கொலை பண்ணியிருப்பேன் அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியும் மாற்றுத்திறனாளியே பிறக்கிறது இல்லை ஏழையாக பிறந்திருக்கலாம் சொத்து அபகரிக்கப்பட்டிருக்கலாம் நிறைய விஷயங்கள் அவங்கவுங்களுக்கே தெரியும் தெரியாமலாம் இருக்காது ஸோ அப்போ வந்து ஒருத்தர் வந்து பாடுறா தான்டா நீ இப்படி பிறந்தேன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பயங்கர கோபம் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க ஒரு ஊனமாக இருக்கிறவங்க அப்படின்னா டக்குன்னு சொல்லுவாங்க தான்டா நீ இப்படி பிறந்திருக்குறன்றாங்க அவன் இப்போ தானே பண்ணுறான் ஆனால் எப்பயோ பிறந்துட்டானே அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த குணம் முன்ஜென்மத்தில் அவன் வெளிப்படுத்தி இருக்கிறான் இதன் மூலமாக ஏதோ பண்ணியிருக்கிறான் அதனால் பண்ணியிருக்கிறான் அது எதனால் பண்ணானோ அதை கட் பண்ணியும் அவனால் அந்த குணம் அடங்க முடியலன்னா அது இருந்தால் அவன் எந்த அளவுக்கு பாவம் செய்வான் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ இதில் நன்மை இருக்குது கடவுளுடைய கருணை இருக்குது நீங்கள் பாவம் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் ஒ ஒரு ஒருத்தருடைய பயங்கரமான வைத்திருச்சலை ஒரு ஒரு சமுதாயத்தின் வைத்தறிச்சலை கொட்டிக்கிறோன்னு வச்சுக்கோங்களாம் ஒரு பெரிய கொடுங்காலாட்சி ராஜாவாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க மக்களுக்கு பயங்கரமான வரி பணம் போட்டு அல்லது எதோ ஒரு விதத்தில் டார்ச்சர் பண்ணியிருக்கிறோன்னு வச்சுக்கோங்க எத்தனை அல்லது ஒரு யுத்தம் நடத்தி நிறைய பேரை விதவையாக்கி விட்டோம் அப்படின்னா எத்தனை பேர் வைத்தறிச்சல் இருக்கும் அத்தனை வைத்தறிச்சலும் நான் ஒரு பெண்ணாக பிறக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஸோ பிறந்த உடனே அப்பா அம்மா இருக்கிறது இருக்கும் அடுத்தது லவ் பண்ணால் லவ் பண்ணுவேன் ஏமாற்றிட்டு யூஸ் பண்ணிட்டு ஓடிடுறதா இருக்கும் ஸோ இந்த இந்த மாதிரிலாம் சகோதரிகள் அழுது நான் பார்த்துருக்குறேன் திரும்ப திரும்ப அவங்க தொடரதெல்லாம் இது நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ அவன் அவன் அப்போ அத்தனை சகோதரிகள் அழுது இங்கே பழுத்தி இருக்கப்படுது நான் கேட்குறேன் இங்கேயே இவ்வளோ தண்டனை இப்போ சொல்கிறாங்களே ஐயோ இது கருமான்னு சொன்னால் அவங்களுக்கு அப்படி வலிக்கும் அப்போ அப்படி வலிக்கும்னு தெரியுது இதை விட ஒரு நரகம் இருக்குமா யோசிச்சு பாருங்கள் இங்கே என்ன நீங்கள் தண்டனை அனுபவிக்கலாம் உங்களுக்கு தனியாக ஒரு நரகத்தை உருவாக்கணும் ஸோ அப்போ என்ன தெரியுது ஆல்ரெடி நீங்கள் நரகத்தில் தான் இருக்கிறீங்கன்னு தெரியுது ஏன்னா பகலும் ஒரே இடம்தான் தான் நைட்டும் ஒரே இடம் தான் நேரம்தான் வேறு பகல் இருக்கும்போது நைட்டு இருக்காது நைட்டு இருக்கும்போது பகல் இருக்காது அதே மாதிரி சொர்க்கம் இருக்கும்போது அங்கே பாவம் இருக்காது நரகம் இருக்கும்போது புண்ணியவான் எவனும் இருக்க மாட்டான் ஸோ அப்படி இருக்கும்போது இதை மீண்டும் பகலாக்க தான் இதை பிரம்மாவின் பகல் அப்படின்ட்டு இந்து மதத்தில் கீதையில் போட்டிருக்கும் பிரம்மாவின் இரவு அப்படின்னு ஏன்னா கடவுள் யார் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரோ அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார் அந்த பிரம்மா வாய் வழியாக ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மாவுடைய குழந்தைகள் அதாவது இறைவனுடைய நேரடி ஞானத்தை இறைவனிடம் கேட்பதால் இறைவனுடைய குழந்தைகள் ஆனால் பிரம்மா மூலமாக ஆகிறதுனால பிரம்மாவுக்கும் குழந்தைகள் ஸோ அதாவது கடவுளுடைய நேரடி குழந்தைகள் அப்போ மற்றவர்கள்லாம் கடவுளுக்கு குழந்தை இல்லையா கண்டிப்பாக கடவுளோட குழந்தை தான் ஆனால் கடவுளை ஏற்றுக்கலையே அப்போ அந்த குழந்தைகள் ஸோ அதனால் அவங்க எந்த மதத்தை இருக்காங்களோ அதே மதத்துக்கு வருவாங்க அந்த மதத்தில் உள்ளது உள்ள நல்ல விஷயத்தையே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அந்த மதத்துடைய ஆரம்பத்துக்கு வந்துடுவீங்க ஸோ ஆரம்பத்தில் நரகமாக இருந்தாலும் சுகமாக தான் இருக்கும் அவங்களுக்கு அது சொர்க்கம் மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு கிறிஸ்தவர்களுடைய சராசரி ஆயுள் ரெண்டாயிரம் வருடம் அதில் முதல் ஆயிரம் வருடம் அவங்களுக்கு சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும் அடுத்த ஆயிரம் வருடம் தான் நரகமாக நரகம் மாதிரி அனுபவமாகும் ஸோ அதனால தான் கிறிஸ்தவ மதத்தில் ஆயிரம் வருடம் சாத்தானை கல்லறையில் போட்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் ஏன்னா சொர்க்கத்தில் சாத்தான் இருக்க மாட்டான் இங்கே இருக்க மாட்டான் ஸோ இங்கேயும் வந்து ஏன்னா அது வந்து இந்தியாவுக்கு வெளியில தான் மற்ற மதங்கள் தோன்றுகிறது இங்கே வந்துட்டான் சாத்தான் இந்தியாவுக்குள்ளே பட் அங்கே வந்து அவங்கள தனியாக வச்சு அங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கடுமையான சட்டங்கள் இருக்கும் இந்தியாவில் மட்டும்தான் சட்டங்கள் இல்லாமலே நம்ம ஒழுங்காக இருப்போம் ஏன்னா இறைவன் கிட்ட நேரடியாக படித்ததுனால யாரும் சர்ச்சுக்கு போகிறதில்ல சரி கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போகிறாங்க குரான் படிக்கிறாங்க பைபிள் படிக்கிறாங்க முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் இந்துக்கள் எதுவுமே படிக்காமல் எப்படி நல்லவனாக இருக்கிறான் அதுதான் ஆச்சரியமான விஷயம் எதுவுமே படிக்காமல் மற்ற மாதத்தை விட்டு பார்த்துருந்திங்கன்னா எப்போவோ ஆகிட்டு இருப்பாங்க ஏன்னா அவ்வளோ கடுமையான சட்டம் இருக்கிற ஆப்கானிஸ்தான்லே பாகிஸ்தான் முஸ்லீம்கள் ப பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து பதிமூணு வயது சிறுமியை கேங்ரேப் பண்ணியிருக்கிறாங்க தெரியும் அங்கே கொண்டுடுவாங்கன்ட்டு அப்பையும் அவனால் காமத்தை அடக்க முடியலன்னா அப்போ புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு கடுமையான சட்டம் இல்லைன்னா அவன் எப்போவோ விழுந்திருப்பான் அதுதான் அங்கே விஷயமே ஸோ இப்போ நான் செய்த பாவத்திற்கு தான் நான் தண்டனையை அனுபவிக்கிறேன் ஊனமாக பிறக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன தோணும் இனி எந்த பாவமும் செய்யக்கூடாது அப்படின்னு பக்குவமாக நடந்துக்குவேன் ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான் இதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு அவன் பார்த்திங்கன்னா ஒரு எறும்பு வந்து தண்ணியில் விழும்போது அதை அப்படியே இலையில் வச்சு அப்படியே எடுத்து வைக்கிறான் நமக்கு நம்ம ஜென்ரலாக அது தோணாது நமக்கு இல்லையா ஸோ அவன் ஊனமாக இருக்கிற காரணத்தினால அவனுக்கு அந்த வழியை அவனால் உணர முடியுது ஸோ அதனால தான் அங்கே தண்டனையும் கொடுக்கப்பட்டு அவங்களுடைய மனம் வந்து மிருதுவாக ஆக்கப்படுது எஸ் சொல்லுவார் இல்லையா கடின நெஞ்சம் உட உடையவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க ஸோ அப்போ அந்த தண்டனை கொடுக்கும் பொழுது அந்த வழியை நாமே அனுபவிக்கும் பொழுது நாம் செய்தது இது வந்து முன் ஜென்மத்தில் செய்தது தான் அவனுக்கு ஞாபகம் இருக்காது பட் இந்த ஜென்மத்திலே நம்ம ஒரு பாவம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு சின்ன வயசில் நல்லா பலமாக இருக்கும்போது ஆட்டம் பயங்கர ஆட்டம் ஆடுறோம் அப்படின்னா திடீர்னு ஒரு டைமில் கை கால் வராமல் படுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் பண்ணதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ உள்ளுக்குள்ளே கடவுள்கிட்ட சாரி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க இது உண்மையிலே ஒவ்வொரு தடவையும் கர்ப்பத்தில் நடக்குதுன்றார் தாயின் கர்ப்பத்தில் நான்காவது மாதத்தில் தான் உயிர் பிரவேசமாகும் ஒருத்தர் இறந்தவொடனே அந்த உயிர் பிரவேசமாகும் அது வரைக்கும் வெறும் பிண்டம் தான் இருக்கும் அசைவு இருக்காது நாலா நான்காவது மாதத்துக்கு பிறகு தான் அந்த அசைவு வரும் ஏன்னா ஆத்மா உள்ளே போய் துடிக்க ஆரம்பிக்கும் இதுக்கு முன்னாடி செய்த ஜ பாவங்கள் எல்லாம் காட்சியாக கடவுள் போட்டு காட்டுவார் அப்போ அகங்காரம் இதுன்ற அந்த திமிரெல்லாம் இங்கே எல்லாத்தையும் பறித்து விட்டாச்சு அந்த உடம்பு கிடையாது அந்த சொத்து கிடையாது எதுவும் கிடையாது குட்டி கொண்டு ஒரு உடம்புல மாட்டிக்கிட்டு அப்போ யோசிப்போம் ஏன்னா மற்றதெல்லாம் சேர்த்துக்கும் போது அழிக்கூடியதெல்லாம் உங்களுதுன்னு நம்பிட்டு நீங்கள் ஆடுற ஆட்டம் இருக்குப்பாங்க அது தாங்க முடியாது அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார் உடம்பே நீ கிடையாது வெறும் ஆத்மான்னு உணர்ந்த ஆத்மா வைப்பார் தெய்வீக குணம் தானாக வெளிப்படும் உடல்னு தான் நீ இவ்வளோ பாவத்தை செஞ்ச அப்படின்னு கடவுள் சொல்கிறார் இதுதான் இறை செய்தி இல்லையா என்ன செய்தி கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் இறை செய்தி சொல்கிறாங்க இல்லையா இறை தூதர்கள் சொல்கிறாங்களே என்ன செய்தி எடுத்துகிட்டு வந்தார் இயேசு கிறிஸ்து சொல்லுங்கள் என்ன செய்தி எடுத்துகிட்டு வந்தார் இங்கே நாங்கள் சொல்கிறோம் இப்போ பாவம் நிரம்பியவராக ஆயிட்டோம் இந்த பாவத்தை அழிக்கிறதுக்கான வழியை இறைவன் கொடுக்குறார் ஆத்மான்னு ஒன்று வந்து இறைவனை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க உடலை பார்க்காமல் ஆத்மாவை மட்டும் பாருங்கள் கூடவே இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் கேட்கணும் பட் அந்த ஞானத்தின் சாரம் இதுதான் ஸோ அந்த முரளி தினம் தினம் கேட்க கேட்க என்ன ஆகும்னா தேக உணர்வுனால நீங்கள் செய்கிற பாவத்துல இருந்து விடுபட ஆரம்பிப்பீங்க ஆத்ம உணர்வில் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் நீங்கள் கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறத விஸ்தாரமாக கடவுள் சொல்வார் இது இறை செய்தி ஏன்னால் சொர்க்கத்தில் அப்படி இருந்தீங்க மீண்டும் அதேமாதிரி மாதிரி தான் நீங்கள் போக முடியும் அதை தானே இயேசு சொல்றாரு பரிசுத்தமான குழந்தை ஆகாமல் உன்னால் சொர்க்கத்திற்கு போக முடியாதுன்னு சொல்றாரு இல்லை அப்போ அது கர்மா இல்லாமல் என்ன மறுபிறவி இல்லாமல் என்ன ஏன் குழந்தை ஆனால் தான் நீ போக முடியும் அப்போ அந்த குணம் இங்கே இருந்தால் தான் அங்கே எல்லோரும் குழந்தைகள் மாதிரி இருப்பாங்க அந்த குணத்தை ஆத்மா எடுத்துகிட்டு போகுது அதுதான் மறுஜென்மம் ஸோ சொர்க்கம் இருக்குது ஆனால் அது மருஜன்மம் இல்லை மறுமை இருக்குது ஆனால் அது மறுஜென்மம் இல்லை அப்போ அதுக்கு பேர் என்ன அங்கேயும் உங்களுக்கு உடல் இருக்கும் உடல் இருந்தால் தான் நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்போ ஆத்மா இன்னொரு உடலுக்கு எடுக்கிறதுக்கு பேர் தான் மருஜென்மம் சொர்க்கம் நரகம் இருக்குது ஆமாம் நரகம் சொர்க்கம் ஃபஸ்ட்டு அது நரகமாக மாறுது இந்த ரெண்டு தான் இருக்குது ஸோ கடைசின்னு ஒரு வருடத்தில் நடக்கிற விஷயத்தை மட்டுமே வைத்து தான் எல்லா மத வேத புஸ்தகமும் ஒவ்வொரு கதையும் உருவாக்கி இருக்கும் ஸோ அப்படி பார்த்திங்கன்னா கடைசின்னு ஒரு போது ஒரு ஜென்மம் ஆயிடுது நூறு வருடம்ன்றது ஸோ கடைசியில் எல்லோருக்கும் இந்த ஞானம் கிடைக்குது கடைசி ஜென்மத்தில் கிடைக்குது அப்போ ஒரு ஜென்மம் தான் அப்போ இதுக்கப்புறம் நீ சொர்க்கத்துக்கு போறியா நரகத்துக்கு போறியா இறைவனுடைய ஞானத்தை ஏற்றுக்கிட்டால் சொர்க்கத்துக்கு வந்துடுவேன் இது வரைக்கும் நீ மனித வழியை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் தான் நரகத்தில் இருக்கிற அப்போ மனித வழியை விட்டால் தான் நீ சொ விட்டுட்டு கடவுளை பிடிக்கணும் கடவுளின் வழியை ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் வர முடியும் ஸோ அதேமாதிரி இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா இவரும் சொல்லுவார் அதை நான் படிச்சும் இருக்கிறேன் யேசு வந்து இயேசுடைய சிஷ்யர் கேப்பர் ஒருத்தன் வந்து ஊனமாக இருப்பான் இவன் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் வந்து இவன் செய்த பாவமாக அவங்க அப்பா அம்மா செய்த பாவமா அப்படின்ட்டு இவன் செய்த பாவனா இந்து மதத்தின்படி வர கர்மா அப்பா அம்மா செய்த பாவனா கிறிஸ்தவ மதத்தின்படி வர கர்மா அப்படி அப்பா அம்மா செய்த பாவம் குழந்தையை ஆறாது ஆனால் அப்பா அம்மா அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி குழந்தை தான் வந்து பிறக்கும் ஏன்னா அது செய்த பாவத்திற்கு அதற்கேற்ற சூழ்நிலையில் தானே பிறக்கும் ஸோ அதனால் அப்பா அம்மா தண்டனை அனுபவிக்கிறதும் உண்மைதான் ஆனாலும் இந்த குழந்தை அனுபவிக்கிற தண்டனைக்கு இது செய்த பாவமும் இருக்குது அதே நேரத்தில் அப்பா அம்மா செய்த பாவத்திற்கான தண்டனை குழந்தை மூலமாக கொடுக்குறாங்க ஆனால் இங்கே தனிப்பட்ட கர்மாவும் இருக்குது கம்பைன்டு கர்மாவும் இருக்குது அதை புரிஞ்சுக்கணும் சரி ஓகே இதை கேட்குறாங்க அதுக்கு ஏசு சொல்கிறார் இவன் செய்த பாவமும் இல்லை அவங்க அப்பா அம்மா செய்த பாவமும் இல்லை கடவுளுடைய கருணை வெளிப்படுவதற்காகவே இப்படி நடந்தது இயந்திரிச்சு நடரானு அவர் நடந்து போவார் அப்போ கடவுள் சைக்கோவா பாரு நான் வல்லமையை காட்டுகிறேன் அதுக்காகவே நான் ஊனமாக படைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மதங்களில் வந்து கடவுளை ஒரு சைக்கோவாக காட்டியிருப்பாங்க இல்லையா ஸோ ஒருத்தனை கண் இல்லாமல் பிறக்கிறது கற்பழிச்சதோ இப்போ பாருங்கள் எல்லாம் கடவுளுடைய செயல் திட்டம் கொல்கத்தா லேடி டாக்டரை கற்பழிச்சது என்ன செயல் திட்டம் இதில் என்ன கடவுளுடைய திட்டம் நிறைவேறிச்சு அந்த பொண்ணு யாரையாவது கற்பி அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல டாக்டராம் நிறைய பேரை காப்பாத்தி இருக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லவளாம் ஸோ இப்போ இந்த ஜென்மத்தில் அவள் அந்த மாதிரி எந்த தப்புமே பண்ணலை அப்போ இதில் என்ன காட் பிளான் நிறைவேறிச்சு சொல்லுங்கள் ஸோ கடவுள் அற்புதம் செய்வார்ன்றது உண்மைதான் ஆனால் அந்த அற்புதம் குழந்தை கொடுக்கறது கண்ணு கொடுக்கறது இந்த மாதிரி சின்ன சின்னதாக இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கறதுல ஒட்டு மொத்தமாக சொர்க்கம் பர்ஃபெக்ட் வேர்ல்ட் அங்கே எல்லாமே உங்களுக்கு உடலில் ஒரு சின்ன தலைவலி அல்லது ஒரு சின்ன அங்க பலகீனம் எதுவுமே இருக்குது புத்தியும் அவ்வளோ பக்காவாக இருக்கும் குணமும் கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க அளவற்ற செல்வம் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பாங்க ஆனால் கதவு ஜனலே இருக்காது எல்லாம் ஓப்பனாக தான் இருக்கும் நிறைய வேலைக்காரர்கள் இருப்பாங்க சிசிடிவி கேமராலாம் இருக்காது எஜமானர்கள் ஜாலியாக வெளியில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இங்கே இருக்கிற வேலைக்காரர்களுக்கு திருணுன்ற எண்ணமே வராது அதுதான் சொர்க்கம் ஆனால் தான் குழந்தை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அங்கே என்ட்ரியேன்னு கடவுள் சொல்கிறார் சாரி இயேசு சொல்கிறார் கடவுளும் அதே தான் சொல்கிறார் ஆனால் கடவுள் அப்படி சொல்லலை குழந்தைகளை விட பரிசுத்தம் ஏன்னால் குழந்தை பரிசுத்தம் கிடையாது பிறக்கும் போதே பாவியாக தான் பிறக்கிறாங்கன்னு பைபிளில் போட்டிருக்குதுல்ல அப்போ என்ன அர்த்தம் எப்போ பாவம் செஞ்சாங்க தானே பிறக்கிறாங்க எப்போ பாவம் செஞ்சாங்க அப்போ அது முன்ஜென்மத்தை குறுகிதா இல்லையா குரான்லேயும் இருக்கும் நிச்சயமாக நீங்கள் இது இருக்கும் பாவத்தில் வீழ்ந்து கிடந்தீங்கன்ட்டு இருக்கும் எப்போ அவங்க ஆல்ரெடி முஸ்லீமாக தான் பிறக்கிறாங்க முஸ்லீம்முடைய சட்டத்திட்டங்கள்லாம் ஃபாலோ பண்ண தான் செய்கிறாங்க நிச்சயமாக நீங்கள் பாவத்தில் கிடந்தீர்கள்னா அப்போ எப்போ அப்போ முன்ஜென்மம் வருது இல்லை அப்போ அல்லது முஸ்லீம் மதத்தில் சொன்னதை ஃபாலோ பண்ணது தான் பாவம்னு சொல்கிறாங்களா ஏன்னா இந்த ரெண்டு தவிர அங்கே வேறு அர்த்தம் கிடையாது உடனே அதுக்கு ஒரு சகோதரர் சொல்கிறேன் அப்படி கிடையாது பிரதர் முஸ்லீமாக இருக்கிற எல்லாருமே கரெக்டாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களும் பாவம் செஞ்சுருப்பாங்கல்ல அப்படின்றாங்க ஆனால் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் பாவம் செய்தீர்கள்னு இருக்கும் அங்கே எக்ஸப்ஷன் சிலர் மட்டும் பாவம் செஞ்சாங்கன்னு இருக்காது பைபிள்லையும் பிறக்கும்போதே பாவியாக பிறந்தீர்கள்னு இருக்குது இயேசு சொல்கிறார் பரிசுத்த போதகரேன்ட்டு ஒருத்தர் சொல்கிறார் பிதாவை தவிர ஒருத்தனும் பரிசுத்தன் கிடையாதுன்றார் அவரையும் சேர்த்து தான் இயேசுவையும் சேர்த்து தான் அப்போ இயேசுவை ஏன் சிலுவையில் அரைஞ்சாங்க உங்கள் பாவத்தை அழிக்கிறதுக்கல அவர் பாவ அழிக்கப்பட்டு இருக்கும் அது உண்மையில் நடந்துச்சான்னு தெரியாது நடந்திருந்தால் அவர் செய்த பாவத்திற்கு தான் அந்த தண்டனை கிடைக்குமே தவிர மற்றவர்கள் செய்த பாவத்திற்காக கிடைக்காது ஆனாலும் அப்படி ஒரு மதம் உருவாகணும் அவங்க அந்த அவங்களுக்கு அந்த மதம் தான் பிடிக்கும் அதனால் அப்படி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தப்படுது ஸோ அதில் அவங்களுக்கு நம்பிக்கை வருது அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷம்தான் ஏன்னா இந்த இறைவனுடைய ஞானம் எல்லோருக்கும் புரிய புரியாது கோடியில் ஒருத்தருக்கு தான் அதுவும் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தவர்களுக்கு தான் புரியும் ஒருவேளை இந்த ஞானம் உங்களுக்கு இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டு புரிஞ்சுதுன்னா சத்தியமாக நீங்கள் தேவதை ஆத்மா தான் ஆனால் உங்களுக்கு புரியல கட்டுப்பாக இருக்குது அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் எந்த மதத்தில் இருக்கிறீங்களோ அதையாவது கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க சொர்க்கத்துக்கு வர முடியாட்டினாலும் குறைஞ்சபட்சம் அந்த மதத்துடைய ஆரம்பத்தில் வருவீங்க ஆனால் கடைசியில் இந்த ஒன்று மட்டும் ஞாபகத்துக்கோங்க உங்கள் ஆத்மான வந்து சிவபரமாத்மாவை நினைவு செய்யணும் ஏன்னா உலகம் அழியும்போது அந்த நேரம் நீங்கள் ஏசப்பான்னு கூப்பிட்டாலும் சரி ஒவ்வொரு மதத்தில் உள்ள மாதிரி விதவிதமாக வணங்கினாலும் சரி உங்கள் ஆத்மா உடலை விட்டு பிரியாது இந்த உலகத்தை விட்டு மேலே போகாது ஏன்னா ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது அது எங்கே நினைக்கிதோ அங்கே போயிடும் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தங்க இறக்குறான் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஒரு பொண்ணையோ பையனையோ நினச்சிக்கிட்டே இறக்குறான்னு வச்சுக்கலாம் இங்கே உடல் விடுறதும் தெரியாது அங்கே பக்கத்தில் யாராவது கர்ப்பமாக இருந்தாங்கன்னா அங்கே போய் பிறந்துடும் அதே நேரத்தில் அதில் கர்ம கணக்கு எல்லாமே இருக்கும் போய் அவ்வளோ அப்போ என்னென்னா அது நினைக்க உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் உடம்பை தூக்கிட்டு போக முடியாது ஆத்மா ஆத்மாவால் உடம்பு இல்லைன்னா நினைக்கிற வேகம்தான் அது போகிறது அது மாதிரி வேகமான ஜெட்டு கிடையாதுன்ற ஸோ அதற்காக தான் இந்த உலகத்தில் உள்ள எதையுமே நினைக்காமல் இறைவனை மட்டுமே நீங்கள் நினைத்தால் மட்டுமே மேலே போக முடியும் அப்படி எந்த மாதமாதிரி போதிக்குதா ஆனால் இருக்குது ஆனால் அதுக்கு ஆழம் கொடுக்குறாங்களா அப்படின்னா கிடையாது இருக்குது எங்கே இருக்குதுன்னா பைபிளே வந்து ஆழம் கொடுத்து ஸ்ட்ரெஸ் கொடுத்து சொல்லியிருக்க மாட்டாங்க பட் எப்படி இருக்குன்னா எவன் ஒருவன் என்னை விட தன் தாயையோ தகப்பனையோ கணவனையோ மனைவியோ குழந்தையோ அல்லது தன்னையோ சொத்தையோ பேர் பேர்புகழையோ நினைக்கிறானோ அவன் சொர்க்கத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சத்தியமாக சொல்கிறேன் இயேசு சொல்வார் இப்போ என்னைன்றது கடவுளை ஓகேங்களா ஆனால் உண்மையிலே கடவுள் சொல்றதுன்னா கடவுளுடைய ஞானம் கொஞ்சம் வருது ஆனால் ஒரிஜினல் ஞானம் என்ன அப்படின்னா என்னை தவிர யாரையுமே நினைக்காமல் இருந்தால் மட்டுமே நீ மேலேயே வர முடியும் பரந்தாமத்துக்கு சொர்க்கத்துக்கு வர்றதுன்னா சொர்க்கத்தின் குணமும் வரணும் ஸோ அப்போ கடைசியில் எந்த மாதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் யாரையும் நினைக்காமல் கடவுளை நினைத்தால் மட்டுமே போக முடியும் அது எப்படி சாத்தியம் திடீர்னு அப்படி ஆகிட முடியுமா கடைசியில் உலக எல்லாத்தையும் இழந்து கொடூரமான முறையில் கற்பழிப்பெல்லாம் இப்போயே நடக்குது கடைசி நேரத்தில் அந்த உலக போர் இதெல்லாம் நடக்கும்போது என்னென்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம் பாலஸ்தீனாக இருக்கட்டும் உக்ரைனாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லேயுமே குறிப்பாக இந்த பாலியல் குற்றங்கள் கொடூரமாக நடக்கும் ஏன்னா ஒருத்தனை கொலை செய்கிறதுக்கே அவனுக்கு உரிமை கொடுத்துட்டாங்கன்னா அவன் சர்வ சர்வசாதாரணமாக பண்ணிட்டு போயிடுவான் இதெல்லாம் நடக்கும் இப்போவே காமத்தை விட்டுட்டீங்கன்னா அந்த தண்டனை கிடைக்காது இல்லைன்னா அதுவும் கிடைக்கும் அதுதான் பைபிளில் இருக்கும் நீ அந்தரங்கத்தில் செய்த பாவம் வெளியரங்கமாய் மாறும் இவன் இன்னொருத்தன் மனைவியை வந்து ஆசைப்பட்டு அவளோட காமத்தில் ஈடுபட்டு அவனுடைய கணவனையும் கொண்டுடுவான் தாவிது அதுக்கான தண்டனை பாருங்க அவனுடைய மகன் இவனுடைய எல்லா மனைவியும் ஆக்சுவலாக எல்லா மனைவியும் அவனுக்கு அம்மா தான் வரணும் இல்லையா அவங்கள கற்பழிப்பான் எங்கே இவன் சீக்கிரட்டாக காமத்தில் ஈடுபடுவான் இன்னொருத்த மனைவியோட ஆனால் தாவிதோடைய மனைவியை எல்லோருடைய பார்வையிலும் ஒரு பில்டிங்கு இருக்கும் அங்கே வைத்து கற்பழிப்பான் ஏன்னா அப்போ தான் ராஜா அந்த அவங்கள எல்லாம் நான் பிடிச்சிட்டேன்னு சொல்கிற ஒரு வழக்கம் இருக்கிற மாதிரி அதில் காட்டப்பட்டிருக்கு ஸோ இதுக்கு பேர் கர்மா இல்லாமல் என்ன இல்லையா அவர் பண்ணுறாரு அது சொர்க்க நார்க்கத்தில் தானே தண்டனை கொடுக்கணும் ஏன் இங்கே கிடைக்கிது ஸோ இது இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் கனவில் பார்த்திங்கன்னா சில சமயம் நமக்கு தெரியாதவர்கள் வருவாங்க இந்த ஜென்மத்தில் நமக்கு தெரியாதவர்கள் ஆனால் கனவில் அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க உங்களுடைய அம்மாவாக இருப்பாங்க அல்லது மனைவியாக இருப்பாங்க அந்த உறவு நல்லா தெரியும் அந்த உறவோடவே நீங்கள் பேசுவீங்க அப்புறம் ஏஞ்சி பார்த்த போகிறோம் பார்த்தா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அது ஏதோ ஒரு ஜென்மத்தில் உங்களோட அம்மாவாக அதாவது அதில் உங்களுக்கு என்ன தோணிச்சோ அந்த உறவில் தான் அவங்க இருந்தாங்க எப்படி திடீர்னு வந்துச்சு பார்க்காத விஷயம் எப்படி மைண்டில் ஆச்சு எதையுமே பார்க்காத பிறவிக்குறனுக்கு எப்படி கனவு வருது அதுவும் கலராக தான் வரும் கனவு ஏற்கனவே தானே அது பதிவு பார்த்தது தான் கனவில் வர்றதுன்னு நமக்கே தெரியுது அப்போ பிறந்ததுலேருந்தே பார்க்காதவனுக்கு எப்படி கலர் கலராக கனவு வருது சாத்து சொல்கிறார் இதெல்லாம் காட்ஸ் பிளான் இப்போ நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி கடன் தொலைல இருந்தாலும் சரி பின்னோக்கி திரும்பி பார்க்கும்போது ஆ காட்ஸ் பிளான் எவ்வளோ நல்லா அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஸோ இதை கடவுள் சொல்கிறாரு இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் இருக்கு இல்லையா நடந்தது திரும்ப திரும்ப நடக்கும்னு சொல்கிறேன் இல்லையா இந்த காலச்சக்கரத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்றார் இது எவ்வளோ பெரிய ரகசியம் தெரியுமா இதுக்கும் எனக்குமே சம்மந்தம் இல்லைன்னு நேரடியாக சொல்கிறார் ஏன்னா எல்லா மதமும் கடவுள் இப்படி அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அவர் உயர்ந்தவர் தான் உயர்ந்த ஞானம் இருக்குது அதன் மூலமாக நம்மை சொர்க்கத்துக்கு தயார்படுத்துறார் இது தானாக தான் சொர்க்கமாக மாறுது ஆனால் சொர்க்கமாக மாறுவதற்கு நம்மளுடைய எண்ணம் உதவி செய்யுது இப்போ எப்படி உலக அழிவுக்கு மனிதர்களுடைய வக்கர புத்தி உதவி செய்தோ அதேமாதிரி க நம்ம அந்த சொர்க்கத்தின் குணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது அந்த சொர்க்கமாக இது மாறணும் அப்போ மாறணும்னா உலகம் அழியணும் இது நடக்குது ஆனால் இந்த காலச்சக்கரத்தில் நீங்கள் செய்கிற ஒரு ஒரு காரியமும் இருக்குது இல்லையா இதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் பைபிளில் பார்த்திங்கன்னா உன்னுடைய ஒவ்வொரு தலைமையிலும் என்ன பட்டு இருக்குது ஏதோ கடவுள் எண்ணி வச்சுருக்கிற மாதிரி அவனின்றி அணுவும் அசையாதுன்னு இந்த மதத்தில் சொல்லுவாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது ஏன்னா நானே உங்களை மாதிரி நாடகத்தில் கட்டுப்பட்டுருக்கிறேன் நான் எப்போ வரணுமோ அப்போ தான் வருவேன் நீங்கள் என்ன தான் அலறினாலும் நான் வர வேண்டிய நேரத்தில் தான் வருவேன் காட்சி வேணால் கிடச்சிருக்கும் நீங்கள் தீவிர பக்தி பண்ணிங்கன்னால் நீங்கள் யாரை கடவுள்னு நம்பிட்டு பண்ணுறீங்களோ அது ஆஞ்சநேயராக இருக்கலாம் இயேசுவாக இருக்கலாம் யாரை நீங்கள் நம்புறீங்களோ அந்த பக்தியின் பாவனையினால் உங்களுக்கு அப்படி ஒரு உருவம் உங்கள் முன்னாடி வரும் பேசும் இந்த மாதிரிலாம் நடக்கும் அதுக்காக அவங்க நிஜத்தில் வந்தாங்கன்னு அர்த்தம் கிடையாது மீரா முன்னாடி கிருஷ்ணர் வந்ததாக சொல்லுவாங்க ராமகிருஷ்ணர் முன்னாடி காளி தோன்றியதாக சொல்லுவாங்க நிஜத்தில் தோன்றியது உண்மைதான் அதுக்கு பேர் சாட்சாத் பேர் அங்கே எதுவும் இருக்காது அது பக்கத்தில் இன்னொருத்தன் தந்தானா அவனுக்கு தெரியாது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அந்த காட்சி கொடுக்கப்படும் ஆனால் அதனால் எந்த நன்மையும் கிடையாது அதனால் உங்களுடைய நோய் தீர்ந்துட போகிறதில்ல கடன் தொல்லை தீர்ந்துட போகிறது உங்கள் பாவம் அழிஞ்சிட போகிறதில்ல உங்கள் குணம் மாறிட போகிறதில்ல இறைவனை நினைப்பதில் மட்டுமே உங்களுக்கு நன்மை இருக்குது அடுத்தது கடவுள் சொல்கிறார் இந்த நாடகம் நடந்ததே நடக்கும் இல்லையா ஆனால் இந்த நாடகம் எல்லோருக்கும் நன்மை செய்யும் நாடகம்ன்ற இந்த நாடகம் எப்படி சுற்றுதுன்னா அதுதான் இயற்கைன்ற ஸோ அது தானாக சுற்றுது ஆனால் எல்லோருக்கும் நன்மை செய்கிற மாதிரி தான் அது இருக்கும் அதில் மூணு விஷயத்தில் நம்ப சொல்லுவார் ஒன்று உங்கள் மேலே நீங்கள் ஆத்மான்றதுல நிச்சய புத்தி வைங்க இன்னொன்று கடவுள் மேலே இன்னொன்று நாடகத்தின் மேலே நடப்பவைய அனைத்தும் நன்மைக்கே அதுதான் சாரத்தில் இருக்கும் நடந்தது நன்றாக நடந்தது நடந்து கொண்டிருக்கிறது நன்றாக நடந்து கொண்டிரு கொண்டிருக்கிறது நடக்க இருப்பதும் நன்றாகவே நடக்கும் ஆனால் இதை கடவுள் டைரெக்டாக பிரம்மகுமாரிகள் மூலமாக சொல்லும்பொழுது நடந்தது நன்றாக நடந்தது நடப்பது நன்றாக நடக்கிறது நடக்கப்போவது மேலும் நன்றாக அமையும் இதைவிட நன்றாக அமையும் ஏன் பைப்பிட்றீங்கன்றார் கடவுள் கேரண்டி கொடுக்குறார் இந்த நாடகத்தின் படி நாடகத்தின் ரகசியத்தை சொல்கிறார் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த உலகழிவின் பொழுது எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை எல்லாம் போயிடும் ஏன்னா இன்னொன்றுமோ கத்தி பார்ப்பாங்க ஒன்றும் ஆகாது அப்போ கடவுள் சொல்கிறார் இப்போவே சொல்லிடுறார் அப்போ சொல்கிறது கிடையாது அந்த நேரம் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயப்படாதீங்க என் நினைவில் இருந்தால் நான் உங்கள் கூட இருப்பேன் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது ஆனால் அவர் நினைவில் இருந்தால் தான் இப்போத்துலேருந்தே அவர் நினைவில் இங்கே கடவுள் கொடுக்குற ஒரே உழைப்பு இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே நீங்கள் எல்லா காரியமும் பண்ண வேண்டியது தான் அப்பான்னு அன்பான்னு நினைக்கணும் அன்பு எப்படி வரும் அவருக்கு அவர் பேசினா தான் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் ஸோ அவர் பேசுகிறது தான் இந்த முரளி இயேசுவை பற்றி என்ன கதை சொல்லப்பட்டிருக்கோ அது உண்மையோ பொய்யோ தெரியாது ஆனால் அது மட்டும்தான் கிறிஸ்தவர்களுக்கு தெரியுமே தவிர பரமபிதாவை பற்றி ஒன்றுமே தெரியாது அதே மாதிரி முகமது நபியை பற்றிய கதை தான் முஸ்லீம்களுக்கு திரும்ப தவிர அல்லாவை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்போ எப்படி அவர் மேலே அன்பு வரும் அவர் எப்படி இருப்பாருன்னு கூட தெரியாது எங்கே இருக்காருன்னு தெரியாது அவரை ஏன் நினைக்கணும்னு தெரியாது நினைக்கிறதுனால எனக்கு என்ன நன்மைன்னு தெரியாது அப்புறம் எப்படி அன்போடு நினைக்க முடியுமா அவங்க யோசிச்சு பாருங்கள் அதுதான் கடவுள் சொல்கிறார் உங்களை தவிர அதாவது என்னிடம் நேரடியாக ஞானத்தை எடுக்கும் பிரம்மகுமாரிகளாகிய உங்களை தவிர யாருக்குமே என் மேலே உண்மையான அன்பு கிடையாது பரமபிதாவை எவ்வளவு திட்டுங்க கிறிஸ்தவர்களுக்கு கோபமே வராது இயேசு திட்டுங்க டென்ஷன் அதே மாதிரி கடவுள் ஒரு காட்டு மிராண்டின்னு பெரியார் சொன்னார்ல முஸ்லீமுக்கு கோபம் வந்துச்சா அதே நபியை சொல்லியிருந்தால் என்ன ஆகிருக்கும் ஒரே கடவுள் தானே சொல்கிறாங்க அந்த கடவுளை தானே அவர் காட்டு மிராண்டின்னு சொல்கிறாரு கடவுளை கற்பித்தவன் முட்டால் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு இல்லை ஏன் கோபம் வரல கடவுள் இல்லைன்ட்டு கடவுளை எவ்வளோ நக்கல் பண்ணி எவ்வளோ பண்ணுறாங்க ஏன் கோபம் வர மாட்டேங்குது ஸோ அப்போ கடவுள் மேலே யாருக்கும் நம்பிக்கை கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை அந்த மதம் ஒரு குழுவாக இருக்கும்போது நம்ம காப்பாற்றும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஆனால் அது காப்பாற்றாதுன்ற எச்சரிக்கை தெளிவாக பைபிளிலும் குரானிலும் கொடுக்கப்பட்டிருக்குது இல்லையா கடைசியில் யார் வழியை ஃபாலோ பண்ணிங்களோ அவங்க உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சிடுவாங்க நீங்கள் கைவிடப்படுவீர்கள் அதோடைய அதோடைய முதல் முன்னுதாரணமாக இயேசுவே அங்கே பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர் ஏன்னா இயேசு உடலில் வந்து பேசுனது பிதா கிடையாது கிறிஸ்துன்ற பரிசுத்த ஆத்மா ஸோ இவங்க இயேசு கிறிஸ்துன்னு ஒன்றா சொல்லிடுறாங்க இயேசு இங்கே வாழ்ந்த சாதாரண மனிதன் அந்த மேலேருந்து வந்த பரிசுத்த ஆத்மாவுக்கு பேர் கிறிஸ்து ஸோ அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் பண்ணுற இன்னொரு தப்பு என்னென்னா பரலோக ராஜ்யம் சேர்த்து சொல்லுவாங்க பரலோகன்றது கரோலி இருக்கிற இடம் ராஜ்யம் கீழே இருக்குது சொர்க்கம் ஸோ அதனால தான் அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க ஏது ஆதாம் எங்கே பிறந்தார் போது அவங்களுக்கு ஒன்றும் புரியாது அவர் வந்து இங்கே தான் பிறந்தார் ஒரு தோட்டத்தில் பிறந்தார் அதானே சொர்க்கம் இல்லை இல்லை சொர்க்கம் வேறு அப்போ இது நான் இது பேரடைஸ் நாங்கள் சொர்க்கத்தை தான் இங்கிலீஷில் பேரடைஸ்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அவங்க அப்படி ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க எல்லா மதத்துலேயுமே இந்த கன்ஃபியூஷன் இருக்குது ஸோ அப்போ ராஜ்யம் இங்கே நடக்கும் கடவுள் உடலே எடுக்காதவர் உங்களை காப்பாற்றுறதுக்காக மட்டுமே வராரு அதனால்தான் அன்பேஷிவம் காட் இஸ் லவ் அப்படின்னு சொல்கிறோம் சொர்க்கத்துக்கு அவர் வர்றதே கிடையாது லௌகிக அப்பா என்ன பண்ணுவார் அவர் நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அனுபவிச்சுட்டு எடுத்துகிட்டு போக முடியாததை வேறு வழியில் விட்டுட்டு போயிடுவார் இல்லை கரும்பு சாப்பிட்டு சக்கையை மட்டும் போட்டு போகிறது தான் லௌகிக அப்பாக்கள் பண்ணுற வேலை ஆனால் கடவுள் புத்தம் புதிய சொர்க்கத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே உங் உள்ளே வர்றதே கிடையாது அவர் ஸோ இதோடைய நினைவாக பார்த்திங்கன்னா ராமாயணத்தில் இருக்கும் ராவணன கொலை பண்ணிடுறார் ராவணன்றது இந்த ஐந்து விகாரம் தான் ஸோ இப்போ ராவணன் இறந்துட்டாலே என்ன ஆயிடுச்சு இலங்கை சொர்க்கம் ஆயிடுச்சு ஆனால் அதுக்குள்ளே ராமரை கூப்பிடுவாங்க வரமாட்டார் ஸோ அது சிவனுடைய மகிமையாக அங்கே ராமருக்கு போட்டுட்டாங்க ஸோ ராமரை வந்து ராஜ்யத்தை விட்டு துரத்துறாங்க இல்லையா சிரித்த முகம் மாறாமல் போகிறாருப்பாங்க நான் ஆண்டா என்ன என் சகோதரன் ஆண்டா என்ன ஏன் பற்று இல்லை ராஜ்யத்தின் மீது இதைத்தான் கடவுள் போதிக்கிறேன் இதுதான் ஒரு கண்ணத்தை கா அரைந்தால் மறு கண்ணத்தை காட்டு நீ அரைஞ்சிக்கிட்டே இருந்தால் கர்மம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் கண்ணா நீ முடிச்சுடு வாங்கிடு நீ கொடுத்தா தான் வருது வாங்கிக்கோ தோலில் இருக்கிற ட்ரெஸ்ஸை கேட்குறேன்னா இடுப்பில் இருக்கிறதையும் கட்டி கொடுத்துட்டு போயிடு கணக்க முடி அங்கே கணக்க முடின்ற விஷயம் மறைமுகமாக சொல்லப்பட்டு இருக்குது ஸோ இறைவனுடைய ஞானத்தை வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் ஸோ தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் கிறிஸ்தவ மதத்துடைய நம்பிக்கை அதனால தான் அழுவாங்க மன்றாடுகிறோம் ஆண்டவரே என் புருஷன் உயிரை கற்றுடுங்க எங்களுக்கு ஒரு வீடு வேணும் ஜபம் வைக்கிறோம் மரணப்படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு ஜபம் பண்ணுறோம் கடவுள் கேட்குற என்ன பிச்சைக்காரனா என்னோடய குழந்தை நீ உலகத்தின் அதிபதியாகணும் நான் உலகத்தின் அதிபதினா நீ என்னுடைய குழந்தைனா நீயும் அதிபதி தானே எதையும் கேட்காத ஆல்ரெடி அது ஒன்று இது தான் இப்போ என் குழந்தைன்னு நீ நிறுவி எப்படி என்னை மாதிரியே பரிசுத்தமாகி காட்டு காமம் கோபம் பற்று ஆங்கர்னா என்னன்னே தெரியாமல் ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் ராவண ராஜ்யம் சாத்தானுடைய ராஜ்யம் தான் நடந்திருக்கு அதான் நரகம் ஸோ அவன் உருவாக்கின இந்த காமம் கோபம்லாம் இல்லாமல் ஆத்மாவை க்ளீனாக்க என்னை நினைவு செய்து நிரூபிக்கணும் ஏன்னா மற்றவங்க கேட்பாங்களே கிறிஸ்டின் முஸ்லீம் கேட்பாங்களே நானும் உன் குழந்த தானே அந்த குழந்தை உனக்கு எப்படி ஒஸ்தி அப்போ அவங்க முன்னாடி காட்டணும்ல எப்போ என்னென்ன நீ பண்ண காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது கொஞ்சம் கூட ஆட்டம் காணாமல் அப்படியே ஆடாத அசையாத நிலையில் இருந்தது சொத்தை அபகரிக்கப்படும்போது எப்படி ராம சிரிச்ச முகத்தோடு போனாரோ அந்த மாதிரி நீ போனது அதேமாதிரி அப்படியே பயங்கர அழகி மாதிரி சூர்ப வந்து நிற்பா கொஞ்சம் கூட மனம் சலனம் அடையாமல் ராமரும் லக்ஷ்மணனும் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலையும் நீ கிடக்கிறது தான் அக்னி பரீட்சை அந்த சீதையை வந்து ராமர் மீண்டும் சேர்த்துக்கும் போது எப்படி அக்னி மேலே நடந்து வர வைப்பார் அது எதுக்கு மக்களுக்காக எந்த மக்களுக்காக இறைவனுடைய ஞானத்தை நிராகரித்தவர்களும் அல்லது ஞானத்தை எடுத்துக்கூட ஒழுங்காக அப் பண்ணாதவர்களுக்கும் டவுட்டு வரும்ல இவங்க எப்படி ஏன்னா இங்கே உள்ளுக்குள்ளே நடக்கிறது இறைவனை நினைத்து தூய்மையாக்குற ப்ராசஸ் அதுக்கு வெளியில் வரும் அந்த சூழ்நிலை அதை நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அது காட்சியாக அவங்களுக்கு போட்டு காட்டப்படும் அவங்க யார் பிரஜைகள் சொர்க்கத்தில் பிரஜை ஏன்னா அங்கே ராஜ்யம் ராஜாராணி ஆட்சி ஸோ பிரஜைகள் இருப்பாங்க அப்போ பிரஜைகளுக்கு அந்த காட்சியை பாழும்போது கண்டிப்பாக இவங்க தான் என்னை ஆளக்கூடிய நாராயணன் ஆகணும்னு மனதால் நினைக்கும் பொழுது தான் நீங்கள் அங்கே நாராயணன் ஆவீங்க ஒரு விதத்தில் அதுவும் மக்கள் ஆட்சி தான் ராஜாராணி ஆட்சி தான் பட் இப்போ மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்றாங்களே இப்போ மக்கள் ஒருத்தர் கூட குறை சொல்லிடக்கூடாது அப்போ இதே சுச்சுவேஷன் நீ வரும்போது என்ன பண்ண சுமாரான ஒரு பொண்ணு வந்தோடனே சல்லுன்னு விழுந்துட்டேன் உடனே என்ன பண்ணிட்டேன் ஆமாம் கடவுள் என்னை பலகீனமாக தான் படிச்சுட்டார் பைபிளில் போட்டிருக்கு குரானில் போட்டிருக்குது கடவுளாக அதை எழுதினார் கடவுளாக கோயில் கட்ட சொன்னார் கடவுளை மசூதி சர்ச்லாம் கட்ட சொன்னார் கடவுள் சொல்கிறார் அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை இப்போ ஞானம் கொடுக்குறேன் அவங்க அவங்களா அடிச்சுக்குவாங்க அவங்களே அழிச்சிடுவாங்க உங்களுக்காக சொர்க்கத்துக்காக வழி விட்டுருவாங்க நீங்கள் விலகி சாட்சியாக பாருங்கள் இறைவன் நினைவில் இருங்க சகோதர ஆத்மாக்களுக்கு ஞானத்தை மட்டும் அன்பாக கொடுங்க ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது அவங்களுடைய இஷ்டம் ஆனால் நாளைக்கு யாரும் எனக்கு இந்த ஞானத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லிடக்கூடாது ஏன்னா இறைவனுடைய செய்தியை இல்லாமலே கிறிஸ்தவர்கள் வீடு வீடாக போய் இறை செய்தி கொடுக்குறோம் இறை செய்தி கொடுக்குறோம் எங்கே கொடுக்குறீங்க சர்ச்சைக்கு வாங்க இதான் இறை செய்தியா ம் இங்கே நாங்கள் எங்கேயும் வாங்கன்னெலாம் சொல்ல ஆத்மான உணர்ந்து சிவபரமாத்மாவை நினைவு செய்யுங்கன்றோம் அந்த அல்லாவை நினைவு செய்யுங்கன்றோம் அவர் செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திர மாதிரி இருக்காரு மதங்கள் கடவுளால் கொடுக்கப்பட்டிருந்தால் முதல்ல அவரை பற்றியும் அவர் இருக்கிற இடத்தை பற்றியும் எல்லாம் சொல்லியிருப்பார் அவரை நினைக்கலாம் சொல்லியிருப்பார் காலை மடக்கிட்டா உட்காந்துட்டு இப்படி பண்ணுங்கள் அப்படி வணக்கம் பண்ணுங்கள் முட்டி போடுங்க அழுங்க அழ வைக்கிறதா கடவுளுடைய வேலை அவரை நினைத்து ஆனந்த கண்ணீர் வரும் ஏன்னால் சொர்க்கத்திற்கு அதிபதியாக போகிறதை நினைத்து இப்போ இருக்கிற கஷ்டத்தை நினைச்சு நீங்கள் எப்படி ஆனந்தமாக கடவுளுடைய மகிமையை பாடுவீங்க எல்லாம் வீட்டுக்கு வீடு கஷ்டம் இருக்குது இப்போ எப்படி நீங்கள் கடவுளுடைய மகிமையை பாடுவீங்க தாவிது அந்த கதைப்படி தாவிதுக்கு வந்து கடவுளே ராஜ்யத்தை கொடுக்குறார் அவன் மகிமை பாடுறான் ஓகே நீங்கள் எதுக்கு மகிமை பாடுறீங்க ராமர் சீதையை மீட்டுட்டு வந்தார் அவருடைய பொண்டாட்டியும் மீட்டுட்டு வந்தார் ராமருடைய மகிமை நீங்கள் ஏன் பாடுறீங்க ஸோ அங்கே நடக்கிற விஷயங்கள் அவன் தனி ஒரு கதை கிடையாது உங்களுடைய கதை வேற யாருடைய கதையோ நினச்சிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கதை உங்களை மீட்டு அழைச்சிட்டு போகிறார் கடவுள் பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறார் சொல்கிறோம் அப்போ என்ன கேட்பாங்க உடனே கிறிஸ்டின்ஸும் முஸ்லீம்ஸும் உங்கள் கிட்டே மட்டும் கடவுள் வந்து பேசுகிறாரா அந்த நேரம் கிட்ட கேட்டாங்க இல்லையா யோசிச்சுப்பாங்க உங்கள் கிட்டே மட்டும் கடவுள் பேசுகிறாரா அப்படி உங்ககிட்ட பேசுறது உண்மையாக இருந்தால் பூமி புலக்கட்டும் சொல்லுவான் சொன்னோடனே டமால் பூமி பழக்கம் உள்ளே போயிடும் பிளக்குது இல்லை கேரளாவில் பிழக்குது இல்லை நிறைய இடத்துல பிளக்குது இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல தான் பழக்கணுமா அது கடைசியாக நடக்கும் ஆனால் அது டூ லேட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் நம்பினா என்ன நம்பாட்டின்னா என்ன ஸோ இப்போவே உடம்பில் ஆரோக்கியம் இருக்கும்போதே புத்தி யோசிக்கிற நிலையில் இருக்கும்போதே இறைவனை பிடித்து முயற்சி செய்யுங்கள் டவுட்டே தேவையில்ல பயங்கரமான பாவங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் செஞ்சுருக்குறோம் ஸோ அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி இறைவன் நினைவில் இருந்து அந்த காமம் கோபம் பற்று பேராசாகுங்கன்னா என்னன்னே தெரியாத நிலைக்கு நீங்கள் வந்துடணும் யாரை பார்த்தாலும் ஆத்மா மட்டும்தான் தெரியணும் அந்த உடல்லே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் இருக்கிற அளவுக்கு இறைவனை நினச்சி நினச்சி கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற செய்தியை இறைவன் கொடுக்குறார் அதை நாங்கள் கொடுக்குறோம் ஸோ உண்மையிலே இறை தூதர்னா இறைவன் இப்போ தான் வராரு அவருடைய செய்தி இப்போ தான் கிடைக்கிது அதை எடுத்துகிட்டு வரக்கூடிய நானோ அல்லது நீங்கள் இதை போய் மற்றவர்கிட்ட கொடுத்தாலோ நாம தான் அந்த இறை தூதர்கள் இதுவரைக்கும் வந்தவர்களை கடவுள் அனுப்பலை அப்படி அனுப்பிச்சிருந்தாருன்னா யோசிச்சு பாருங்களாம் புத்தர் மூலமாக ஒரு செய்தி அதுக்கு எதிராக இயேசு மூலமாக ஒரு செய்தி அதற்கு எதிராக நபி மூலமாக ஒரு செய்தி இப்படி மாற்றி மாற்றி கொடுத்து ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்க வச்சுக்குவார் என்ன பண்ணுறது ஊனமாக படித்ததே கடவுள்னு சொல்கிறாங்க இதையும் நம்மளால் நம்புவாங்க ஸோ கடவுள் நல்லா தான் படைக்கிறார் ஆரம்பத்தில் சொர்க்கத்தில் அப்புறம் நம்ம எப்போ பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நமக்குள்ளே வந்து ஊனம் வர்றதாக இருக்கட்டும் குடும்பத்துக்குள்ளே சண்டை வரதாக இருக்கட்டும் அது கூட உடனே கிடைக்கிறது கிடையாது இந்த ஐந்தாயிரம் வருடத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் சொர்க்கம் எந்த பாவம் செய்ய மாட்டோம் இங்கே தான் பாவம் செய்வோம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடம் சத்தியுகம் திரேத்தாயுகம் துவாபருகத்தில் ஆனால் தண்டனை கலியுகத்திலிருந்து தான் கிடைக்கும் ஸோ அதை தான் பாவக்கூடம் நிரம்புறதுன்னுவாங்க ஒரு லெவலுக்கு மேலே தான் தண்டனை கிடைக்கும் இப்போ நிறைய பேர் பாவம் செய்தும் நல்லா இருக்கிறாங்க அதை வச்சு தான் கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் பாவம் செய்கிறவன் நல்லா இருக்கிறான் அப்போ பாவத்துக்கு தண்டனை எல்லாம் கடவுள் கொடுக்கறதில்ல நோ கர்மா அப்படின்றாங்க அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன அந்த குழந்தை இப்போ தான் வந்திருக்குது தான் பாவமே செய்ய ஆரம்பிச்சிருக்குது அது அனுபவிக்கும் ஆனால் நீ அனுபவிக்கிறது காரணம் என்ன தெரியுமா நீ நிறைய பண்ணிட்ட பாவக்கூட நிரம்பி வழியுது அதனால் தண்டனை அனுபவிக்கிற ஸோ so, நீ செய்த பாவத்திற்கான தண்டனையை நீ அனுபவிக்கிறன்னு சொல்கிறது மூட நம்பிக்கையாக நீ அனுபவிக்கிற தண்டனைக்கு காரணம் கடவுள் தான் உனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிறது புத்திசாலித்தனமாக என்னன்னு சொல்கிறது ஸோ அடுத்தது இந்த ஃபாதர் சொன்ன மாதிரி கஷ்டத்தை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு அதுதான் தான் நான் சொன்னேன் இந்த நாடகத்தில் எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் நீங்கள் அனுபவிக்கிற தண்டனை கூட உங்களுக்கு நன்மையாக தான் முடியும் இல்லை உங்களுடைய அகங்காரத்தை அழிக்கக்கூடிய இடத்துல வச்சு அந்த அகங்காரத்தை அழித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜென்மத்தில் அல்லது அடுத்த ஜென்மத்தில் பார்த்திங்கன்னா நல்ல குடும்பத்தில் பிறப்பிங்க ஸோ அது நன்மையாக தான் முடியும் நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை எந்தளவுக்கு சீக்கிரமாக கிடைக்குதோ அந்தளவுக்கு நல்லது அந்த தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி தப்பிக்கிறதுக்காக கடவுள்கிட்ட வேண்டது தான் பக்தி ஆனால் தப்பிக்க முடியாது அது தள்ளி வேணால் போடப்பட முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் அந்த தண்டனையை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை கடவுள்கிட்ட வாங்குறதும் அந்த பாவத்தையே இருக்கிற இடம் தெரியாமல் அழிக்கிறதுக்கும் தேவையான ஞானத்தை கொடுக்கத்தான் கடவுள் வரார் ஸோ நீங்கள் ஆராதனை பாடத் தேவையில்ல பட்டினி கிடக்க தேவையில்லை இங்கேருந்து அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் நடந்தே போகிறேன் முட்டி போட்டு போகிறேன் எந்த கஷ்டமும் கிடையாது நீங்கள் படுக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறீங்களா பிரச்சனை இல்லை இறைவனை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க சொர்க்கத்தில் நான் எவ்வளவு பரிசுத்தமாக இருந்தேன் இந்த சாத்தான் பையன் என்ன காமம் கோபத்தில் குறிப்பாக உடம்புன்னு நம்ப வச்சு இப்படி பண்ணிட்டான் நான் இனி ஆத்மாவை மட்டும்தான் பார்ப்பேன் ஆத்மான்ற உணர்வில் தான் இருப்பேன் ஸோ இறைவன் ஒலிப்புள்ளியாக இருக்கார் நானும் ஒலிப்புள்ளியாக அங்கேயே இருக்கிறேன் அவர் இருக்கிற இடத்துல புத்தினால் இருந்து உலகத்துக்கு சக்தி கொடுக்குறேன் இது இன்னும் ஆழமாக நிறைய இருக்குது பட் பேசிக்கான விஷயம் மட்டும் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ அப்போ திருநங்கைகள் இருக்கிறாங்களே அவங்கள விட அதிகமாக கஷ்டப்படுறவங்க யாருமே கிடையாது ஆனால் அவங்க எல்லா பெரும்பான்மையானவர்கள் பார்த்திங்கன்னா வெறித்தனமாக கடவுள் பக்தி கொண்டவர்களாகவும் கர்மாவின் மீது பக்தி கொண்டவர்களாகவும் தான் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் தான் இருப்பாங்க ஆக்சுவலாக மகாபாரதத்தில் வந்து அர்ஜுனன் பயங்கரமான ஆனழகன் ஒரு சாபத்தினால திருநங்கையாக பிறப்போம் கடைசி ஒரு ஜ ஒரு வருடம் திருநங்கையாக மாறுற மாதிரி சாபம் வரும் ஸோ அதுவே அவனுக்கு வந்து வரமாக மாறும் ஏன்னா அவங்க யாருக்கும் தெரியாமல் வாழணும் இல்லையா அவ்வளோ அழகான அர்ஜுனனை எப்படி தெரியாமல் வாழ முடியும் அதனால் திருநங்கையாக மாறுறதே அவங்களுக்கு ஒரு பலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு ஒரு சாபமும் நீங்கள் ஏற்றுக்கும் போது வரமாகும் இல்லை இதுக்கு நான் காரணம் கிடையாது அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்க மறுக்க மறுக்க பாவம் அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு அகங்காரம் வந்துக்கிட்டே இருக்கும் நான் செய்த பாவத்துக்கு தான் இந்த தண்டனை இன்னும் பொழுது உங்கள் மனம் அமைதி அடையுமா நான் எந்த பாவமும் செய்யாமல் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குன்னு போது உங்கள் மனம் அமைதி அடையுமா நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஸோ கிறிஸ்தவ மதத்துலேயும் முஸ்லீம் மதத்துலேயும் எப்படி இருக்கணும்னா கடவுளை அப்படி தான் அவர் நினச்சா அப்படி போனவர் அவர் சட்டங்க அந்த பிரதர்ட்ட கேட்குறேன் என்னங்க விபச்சாரம் தப்பாக ரைட்டா கண்டிப்பாக அது தப்பு தான் அண்ணன் தங்கச்சி காமத்தில் ஈடுபடுற ஆ கண்டிப்பாக தப்பு தான் அப்போ அதாவது தானே முதல்ல பிறந்தாங்க ஆமாம் அப்போ அவங்களுடைய குழந்தைங்களுக்கு அடுத்த சந்ததி எப்படி வந்துச்சு அவங்களுக்குள்ளே காமத்தில் ஈடுபட்டாங்க அப்போ கடவுளை அனுமதித்தார் விபச்சாரத்தை அதாவது வேற ஒரு தெய்வத்தை வணங்குற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாலே அவனை கொலை பண்ண சொல்லுவார் கடவுள் இங்கே சொந்த தங்கச்சியை கற்பிச்சாலும் கடவுள் ஓகே சொல்லிட்டாரான் அப்படி ஓகே சொன்னால் அங்கே எதுக்கு தாவிதோடைய மகன் அதே தப்பு பண்ணதுக்கு கொலை நடக்குது இல்லையா ஸோ இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கடவுளுடைய சட்டம் இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்றுன்னு மாறாது இது மனித மனம் தான் இப்படி மாறும் அப்போ என்ன தான் அங்கே ஆதாம் எவ்வாள் ஆதாம் மூலமாக கடவுள் படைக்கிறதாக காட்டப்பட்டதுடைய உண்மையான அர்த்தம் மண்ணிலிருந்து படைக்கிறார் இல்லையா ஸோ மண்ணோட மண்ணாக போக அப்படின்னு சாபமிடுவாங்க பைபிளே மண்ணோட மண்ணாக கலந்தது அப்படின்லாம் வரும் அப்போ இதோடைய அர்த்தம் என்னென்னா உடம்பு இருந்து தான் வருது இல்லையா பஞ்ச தத்துவத்தினால் ஆன உடல் தான் இது அப்போ இந்த உடலிலேயே மனிதனுடைய கவனம் முற்றிலும் மூழ்கினதுனால்தான் காமம் கோபம் பற்று பேராசை புலனின்பம் இதனால் பொறாமை கொலை சுயநலம் இதெல்லாம் மேலோங்குது எது உடல்லே மூழ்கி இருக்கிறதுனால இப்போ இந்த உடலில் இருந்து ஆத்ம உணர்வுக்கு எடுத்துகிட்டு வர்றார் ஸோ இப்போ உடல்லே மூழ்கி இருக்கும்போது மண்ணோடு மண்ணாக போயிட்ட மாதிரி தான் கணக்கு ஸோ அப்போ எழுப்புறார் நீ இந்த மண்ணு கிடையாது அழிவற்ற ஆத்மா உயிரோடு இருக்கிற ஆத்மான்னு எழுப்புற ஸோ இதை தான் கல்லறையிலிருந்து உன்னை இறுதியில் எழுப்புவேன் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கோம் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க நிஜமாலே பணத்தை எழுப்பு அருப்பில் இருக்குது அதில் இருக்கிறது அப்படியே புரிஞ்சிக்கிறது அப்படியே பாக்ஸில் போட்டு வச்சிருக்கிறாங்க எல்லாம் ஏந்திரிச்சு வரும்புல இருக்குது வரும்பில் இருக்குதுன்ட்டு ஸோ அப்படி கிடையாது ஆத்மாவை எழுப்புற ஸோ இதோடைய நினைவு இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா அத்தி வாரத்தை நாற்பது வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த குளத்துக்கு சேத்துலேருந்து எடுப்பாங்க எடுத்து கழுவி அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பண்ணி கூட்டம் போகும் ஒரு நாற்பது நாள் இருக்கும் அப்புறம் மறுபடியும் போட்டுவிட்டு அடுத்து நாற்பது வருஷம் கழித்து தான் எடுப்பாங்க அது எதோடைய நினைவு தெரியுமா ஐயாயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை கலிக சாக்கடையிலேருந்து நம்ம எடுத்து பூஜிக்க தகுந்த தேவதைகளாக மாற்றிட்டு போயிடுறேன் ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் வரைக்கும் தேவதையாகவே இருக்கிற நாம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழந்து மீண்டும் குப்பையில் விழுந்து சாக்கடையில் மூழ்கி கிடக்கும் போது மறுபடியும் சாக்கடையிலிருந்து கடவுளை எழுப்புகிறேன் ஸோ இதோடைய நினைவு தான் அது ஸோ அப்போ ஆதாமை எழுப்புற முதல்ல அப்போ இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் வரார் அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் இந்த இந்த பிரம்மாவைத்தான் அங்கே ஆதாம்னு சொல்கிறாங்க அப்போ ஆதாம் விழா எலும்பை உடைத்து ஒரு பொண்ணை உருவாக்குனார் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் இது எதாவது நம்புகிற மாதிரி இருக்குது இது நிஜத்தில் நடந்துருக்குமா இல்லை அப்போ நடந்திருக்கும் கடவுளை அப்படி பண்ணியிருப்பார் கண்ணை மூடித்தானுமா நம்புறவங்கள விட்டுருங்க யோசிக்கிறவங்கள சொல்கிறேன் ஸோ அப்போ அதே மாதிரி இங்கேயும் ஒரு கதை இருக்குது இந்து மதத்துலேயும் பிரம்மாவும் அவர் தானே இருக்கிறாரு அப்போ எப்படி அடுத்தது வரும் அவர் அவருக்கு பொண்ணு பிறக்கிறாங்க எப்படி பிறக்கிறாங்க அவருடைய விந்துலேருந்து விந்தை வந்து ஒரு பானையில் வச்சு அதில் சரஸ்வதியை உருவாக்கினார் அந்த சரஸ்வதி மீதே அவருக்கு மோகம் வருது அப்படின்னு வருது அப்போ சரஸ்வதி மனைவியா மகளா இப்படி ஒரு இது வரும் இங்கே விஷயம் என்னென்னா பிரம்மா உருவாக்குனார் அப்படின்னா அது மகள்தான எப்படி மனைவியாகும் அதே மாதிரி ஆதாமில் இருந்து ஒன்று உருவாகுதுன்னா அது ஆதாமுக்கு தானே எப்படி மனைவியாகும் இல்லையா ஸோ அதை புரிஞ்சுக்கணும் அடுத்தது ஆனால் இங்கே நிஜத்தில் அப்படி நடக்கலை அது வேறு விஷயம் சரி நிஜத்தில் என்ன நடக்குதுன்னா இறைவன் பிரம்மா மூலமாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார் இந்த ஞானத்தை தான் ஞான துளிகள் ஞான அமிர்தம் ஞான கங்கை இப்படி பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கு சிவனுடைய தலையிலிருந்து கங்கை வரும் இல்லையா ஞான கங்கை ஸோ இறைவனுடைய இறைவன் ஒளிப்புள்ளி தான் அந்த ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது ஸோ அவருடைய புத்தியில் இந்த ஞானம் இருக்குது ஸோ அது இந்த ஞான கங்கை வெளிப்படுது அவர் மூலமாகன்றது தலையிலிருந்து கங்கை வர்றதாக சொல்லப்பட்டிருக்குது ஆனால் யாருமே இந்து மதத்தை சார்ந்தவர்கள் யாருக்குமே இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது பைபிள் கதைக்கு எந்த கிறிஸ்தவ பாதிரியாரல்லையும் குரானில் உள்ள எதுக்குமே எந்த இமாமாலையும் விளக்கம் ஒரிஜினல் விளக்கம் கொடுக்க முடியாது அதனால தான் இவங்களுக்கு அவங்கள பிடிக்காது அவங்களுக்கு இவங்கள பிடிக்காது இவங்க அதாவது இந்து மதத்தில் சாமிக்கு படைச்சு கும்பிட்டா கும்பிட்டு ஒரு பிரசாதத்தை கொடுத்தால் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் சாப்பிடவே மாட்டாங்க ஏன் ஏன்னா பைபிளில் வந்து அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்கு அதனால் நாங்கள் சாப்பிட மாட்டோம் ஆக்சுவலாக மற்ற நேரம் கூட அவன் எதையாவது நினச்சிட்டு செய்வான் சாமிக்குன்னு செய்யும்போது எவ்வளோ பயபக்தியோடு பண்ணுவான் அது எவ்வளோ நல்ல வைப்ரேஷனோடு இருக்கும் அதை நிராகரிக்க எங்கள் இதில் போட்டிருக்க அப்படியே கண்ண மூடிட்டு ஃபாலோ பண்ணுவோம் இப்படி இருந்தால் அப்போ ஒன்றுத்துக்கு ஒன்று ஒரு வெறுப்பு வர்றது தானே மதங்கள் போதிக்கும் ஸோ அதுக்கு தான் இறைவன் சொல்கிறாரு உடலை பார்க்காதே அவங்க உடலின் மதத்தில் சிக்கிட்டு இருக்கிறாங்க நீ ஆத்மாவை பார் ஆத்மான உடனே ஆத்மாவுடைய தந்தை பரமாத்மா தான் ஞாபகம் வரும் அவருக்கு எல்லோரும் குழந்தை தான் அப்போ ஒரு தந்தையுடைய குழந்தை எல்லோரும்னா அப்போ எல்லோரும் என்ன உனக்கு சகோதர சகோதரி சகோதர ச சகோதரி கூட கிடையாது ஏன்னா அது உடம்பு தான் ஆண் பெண் ஆத்மா எல்லாமே ஆணுன்றர் ஏன்னா கடவுளுடைய சொத்தாக்கிய சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது ஆனால் போகிறாங்களான்றது வேறு விஷயம் உரிமை இருக்குது ஆனால் அந்த உரிமையை உழைத்து தான் பெறணும் என்ன உழைப்பு சொர்க்கத்திற்கு போகக்கூடிய அந்த குணத்தை நீங்கள் வளர்த்துக்கணும் சொர்க்கத்தில் கோபம் பற்றி பேராசை அகங்காரம் இல்லாமல் தெய்வீக குணம் நிரம்பியதாக இருந்தது அந்த அன்பு உள்ளன்பு இருந்தது எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சொர்க்கத்துக்கு வரணுன்ற அந்த எண்ணம் இருந்தது அந்த எண்ணம் இருக்கணும் அதனால தான் இந்த ஞானத்தை நம்ம கொடுக்குறோம் இது இல்லாமல் ஏற்றுக்க முடியாதவர்களுக்கு ஏற்றுக்கக்கூடிய சக்தியை கொடுப்போம் இந்த சக்தி இப்போ வேலை செய்யறதுனால கடைசில உலக அழிவுலாம் நடக்கும்போது அன்னைக்கு பி சரவணகுமார் வீடியோ போட்டானே அப்படின்ட்டு பாதிரியாருக்கு ஞாபகம் வரும் இமாமுக்கு ஞாபகம் வரும் எல்லா மதத்தினருக்கும் ஞாபகம் வரும் அப்போ கடைசி முயற்சியாக இறைவனை நினைக்கும் போது தான் மேலே போவாங்க அது எப்படி திரும்ப நினைப்பாங்க மனைவியை மறக்க முடியாது இவங்கள மறக்க முடியாது எல்லாருமே இறந்துட்டா யாருமே இல்லை நினைக்கிறதுக்கு போது அப்போ நினைப்பாங்க அப்போயும் அவங்களுக்கு சக்தி இருக்காது சுற்றி உலகழிவுலாம் இருக்கும்போது பயமாக இருக்கும் அதுலேயும் நைட் டைம்லாம் கரண்ட் இருக்காது இன்டர்நெட் இருக்காது எதுவும் இருக்காது ஆளாளுக்கு குட்டி குட்டி தீவில் மாற்றிக்கோங்க சுற்றி கடலில் இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்க பயத்தின் உச்சத்தில் இருப்போம் தான் கொடூரமான தண்டனை நியாய தீர்ப்பெல்லாம் பூமியில் தீர்க்கப்படும் மேலே கிடையாது மேலே வந்து இறைவனுடைய ஞானத்தை எடுக்கிற பிரம்மகுமாரிகளுக்கு என்னென்ன பதவின்றது மேலே காட்டுவார் ஸோ அதுதான் மிகப்பெரிய தண்டனை அது வந்து காட்சி காட்சி காட்டுறது சொர்க்கத்தில் நீ ராஜாவாகியா வேலைக்காரன் ஆகியான்ட்டு சொர்க்கத்துக்கே வராதவங்களுக்கு அந்த காட்சி தேவை இல்லை இல்லையா ஸோ அதனால் அவங்களுக்கு இங்கேயே தண்டனை கொடுத்து அவங்க மேலே போயிடுவாங்க ஸோ தேவதைகள் இந்த ஞானத்தை கொஞ்சம் கேட்டு புரிஞ்சுக்கிட்டாலும் சொர்க்கத்துக்கு கன்ஃபார்மாக வந்துடுவாங்க கடைசியில் வேலைக்காரன் பதவி அந்த மாதிரி ஆனால் நீங்கள் முயற்சி பண்ண பண்ணால் அப்படியே மேலே போய்க்கலாம் ஆரம்பத்துலேயே கூட வந்துக்கலாம் நாராயணனாக கூட ஆகிக்கலாம் உங்கள் உழைப்பு தான் இருக்குது உங்களுடைய நம்பிக்கை பேசுகிறது கடவுள்னு முதல்ல நிச்சயபுத்தி வந்தால் தான் இறைவனுடைய ஞானத்தை கேட்பீங்க ஸோ இறைவனுடைய ஞானத்தை பிடிச்சிட்டு இறைவனை பிடிச்சிட்டிங்கன்னா மற்ற எல்லாத்தையும் விட்டுருவீங்க மனிதர்கள் இதுவரைக்கும் படித்த மதங்கள் வேதங்கள் எல்லாத்தையும் மறந்து சதா இறைவனுடைய நினைவிலே மூழ்கி இருப்பீங்க அப்படி மூழ்கும்போது இது வரைக்கும் எல்லா பாவத்துக்கான தண்டனையும் உங்கள் கிட்ட வரும் ஆனால் நெருங்காது போயிடும் ஏன்னால் வந்து பார்க்கும்போது அது அதை பிடிச்சி இழுக்கிறது எதுனா அந்த பாவம் கொஞ்சமாவது ஒட்டி இருந்தால் தான் பிடிச்சி இழுக்கும் காந்தம் இரும்பு தூளை இழுக்கிற மாதிரி ஆனால் ஆனால் அந்த அழுக்க ஃபுல்லாக எடுத்துட்டிங்களே அப்போ அது வந்துட்டு சரி வேறு யாரோ அப்பில் இருக்குது வந்துட்டு போயிடும் ஸோ அப்படி தப்பிக்கிற வழியை இறைவன் கற்றுக் கொடுக்கிறார் யோசிச்சு பாருங்களா சொர்க்கத்தில் சிங்கம் புலி கூட விலங்குகளை சாப்பிடாது ஆனால் இங்கே நீங்கள் உங்கள் மதம் விலங்குகளை சாப்பிட சொல்லிடுச்சு கடவுள் சட்டம் போட்டார் உனக்கு என்ன யா கடவுளே சட்டம் போட்டுட்டார் அவர் சொல்கிறார் காலையில் அந்த கிறிஸ்தவ சகோதரர் கடவுளே சட்டம் போட்டார் சாப்பிட்லாம் ஓகே காமத்தில் ஈடுபடலாம் ஓகேன்னு உங்களுக்கு எங்கே வலிக்குதுன்றார் எங்களுக்கு எங்கேயும் வலிக்கல ஆனால் சொர்க்கத்தில் அதெல்லாம் இருக்காது அங்கே நீங்கள் வரணுன்னா இதை விடணும் தான் பிடிச்சிருக்குன்னா தாராளமாக இங்கேயே இருங்க யார் வேண்டான்னு சொன்னது ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா யோபு வாழ்க்கை வரலாறு சொல்லியிருப்பார் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் வந்து அவர் கடவுள்கிட்ட கேட்குறாரு நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டதுக்கெலாம் என்ன காரணம்னு நான் எவ்வளோ யோசித்து பார்த்தேன் அப்புறந்தான் புரிஞ்சுது என்ன புரிஞ்சுக்கணும் நீ அனைத்தையும் ஆற்ற வல்லவர் அறிவேன் அதனை நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது அறிவில்லாமல் ஆலோசனையை மறைப்பவன் எவன் என்று கேட்டீர் உண்மையில் நான் தான் புரியாதவற்றை புகன்றேன் அவை எனக்கு விளங்க அளவுக்கே விந்தையானவை எனக்கு புரியாத அளவுக்கு ஆச்சரியமாக இருக்குது எது அவன் அவனுக்கு வந்து டார்ச்சர் ஆகும் ஆக்சுவலாக வந்து அந்த கதை என்னென்னா நம்ம நிறைய வீடியோவில் இந்த கதை சொல்லியிருப்போம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ஏன்னா அப்படின்னா யோபு வந்து ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவன் அப்படின்ட்டு சாத்தான்கிட்ட கடவுள் பேசுகிறார் உடனே சாத்தான் சொல்கிறான் அவனுக்கு நீ எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிற அதனால் பக்தியில் இருக்கிறான் எல்லாத்தையும் பிடுங்கினா அவனுக்கு பக்தி இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு சரி இப்போ எடுத்துக்கோ அப்படின்னும்போது முதல்ல சொத்து எல்லாம் பறி போகுது அப்பயும் கடவுளை புகழ்ந்துட்ருக்குறான் அடுத்தது அவனுடைய மனைவி உயிர் போகுது அப்பயும் கடவுளை புகழ்ந்துட்ருக்குறான் மகனுடைய உயிர் போகுது அப்பயும் கடவுளை இவன் இவனா இவ்வளோ சுயநலவாதியாக இருக்கிறான் இவன் மேலே கை வைக்கணுன்ட்டு அவனுக்கு நோய் வருது அப்போவும் கடவுளை புகழ்ந்துருக்கான் அப்புறம் உடம்பெல்லாம் புழு பூத்து போகுது அப்பையும் கடவுளை புகழறான் ஆனால் ஒன்று சொல்கிறான் என் வாயை மட்டும் எதுவும் பண்ணாத ஏன்னா உன்னை மகிமைப்படாமல் என்னால் இருக்க முடியாது தான் இங்கே மெசேஜே கடவுளுடைய மெசேஜ் இவ்வளோ தான் என்ன அப்படின்னா கடவுளுடைய நினைவு ஏன்னா நீங்கள் செய்த பாவத்துக்கான தண்டனை வந்தே தீரும் ஆனாலும் உங்களுக்கு நினைக்கிறதா இங்கே மகிமை பாடுறது வாய் தொடர்ந்து பேசுறதுன்னு வருது இங்கே மகிமையை நீங்கள் சொல்லலாம் மற்றவர்களுக்கு அது சேவை மற்றது நினைவு மகிமையை நீங்கள் மனதுக்குள்ளே நினச்சிட்டு இருக்க போகிறீங்க காதலன் காதலி எப்படியெல்லாம் நம்ம லவ் பண்ணோன்ட்டு அப்புறம் நினச்சிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறதான் ஸோ அப்படி நீங்கள் நினைவு பண்ண பண்ணால் அந்த துக்கம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது ஸோ கடைசி நேரத்தில் துக்கத்தில் எல்லாம் துடிப்பாங்க ஆனால் நீங்கள் இறைவனை மட்டுமே நினைக்கிற பழக்கம் வரதுனால எல்லாமே மறந்து போகும்போது கடைசியில் உங்களுக்கு சொர்க்கத்தின் காட்சி கிடைக்கும் அதுக்கும் முன்னாடியே கூட உங்களுக்கு எதுவுமே பயமுறுத்தாது ஏன்னா உடல் உணர்வு இருக்கும்போது தான் பயம் வரும் ஆத்ம உணர்வு இருக்கும்போது பயமே இருக்காதுன்றார் எங்கேயோ நடக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் அமெரிக்காவில் ஒரு நிலநடுக்கம் வருது அல்லது ஏதோ ஒரு இயற்கை சீற்றம் வருதுன்னா நீங்கள் பார்க்கும்போது பயப்படுறது கிடையாது அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுன்ற கடைசியில் ஸோ அந்த நிலையை அவர் அடையிறார் இறைவனின் நினைவில் மூழ்கியதுன்றது தான் மெசேஜ் ஆனால் கடைசியில் வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தது மெசேஜை விட்டுட்டாங்க இதுதான் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் பண்ணுற பெரிய தப்பு இல்லையா மெசேஜை விட்டுருவாங்க அதுக்கு பதிலாக எதை பிடிச்சிக்கிட்டாங்க பாருங்கள் நீ நினச்சா எதை வேணாலும் பண்ணலாம் அதான் கடவுள் சைக்கோ மாதிரி அவர் நினச்சா இதுவும் பண்ணுவார் அதுவும் பண்ணுவார் அதை எழுத்து கேட்க நாம யார் அப்படின்னு உண்மையிலே கிறிஸ்டினும் முஸ்லீமும் நம்புறதா இருந்தால் எதுக்குமே போலீஸ் ஸ்டேஷன் சர்ச்சிக்கே போக்கூடாது எத்தனை சர்ச்சி போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிது எத்தனை மசூதி போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிது மத தலைவர்களே நிற்கிறாங்க லேண்டு ப்ராப்ளத்தினால இதுனால ஏன்னா இப்போ முஸ்லீம்கள் வந்து ஒரு ஐந்து தூண்கள் இருக்குது அதில் ஒரு தூண் என்னென்னா எது நடந்தாலும் அது அல்லா நடத்துகிறாருன்னு புரிஞ்சுக்கோங்கன்ட்டு அப்போ எதுக்கு சண்டை போடணும் அப்புறம் எதுக்கு சண்டை போடணும் நடத்துறதெல்லாம் கடவுள்னா எதுக்கு சண்டை போடணும் எதுக்கு முதல்ல ஜபம் பண்ணணும் எதுக்கு வேண்டணும் எல்லாமே அவர் தானே பண்ணுறாரு ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் முக்கியமானது தாவியதுடைய மகன் ஒருத்தன் வந்து இறந்துடுவான் அதாவது மரண படுக்கையில் இருப்பான் அப்போ அவன் வந்து பட்டினி கறந்து கடவுளை மன்றாடுவான் இரவு பகலாக ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பான் கடைசியில் செத்துடுவான் அப்படின்றத சொல்கிறதுக்கு வருவாங்க அவன் புரிஞ்சுக்கும் செத்துட்டான் ஆமாம் நான் போய் குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டு நல்லா எனக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் எடுத்துட்டு வாங்க ஜாலியாக சாப்பிடுவான் அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது ஏன் இப்படி இறக்குறதுக்கு முன்னாடியே அப்படி துடிச்சிங்க இப்போ இறந்துட்டா நீங்கள் பாட்டி ஜாலியாக சாப்பிடுங்க அப்போ சொல்லுவான் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒருவேளை கடவுளில் எனக்கு கருணை காட்ட முடியும் ஆனால் இறந்த பிறகு இறந்த உயிர் மீண்டும் உடலில் வருமா வந்திருக்குதா அப்போ இனிமேல்ட்டு ஜபம் பண்ணுறது வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லுவோம் அப்போ என்னன்னா நடந்ததை ஏற்றுக்கொள்ளணுன்றது தான் இங்கே மெசேஜ் ஜபம் பண்ணணுன்றது மெசேஜ் கிடையாது ஆனால் சாத்தானுடைய செய்தியும் சேர்த்து கொடுக்கறதுனால நமக்கு எது பிடிக்கும் சாத்தானுடைய செய்தி தான் பிடிக்கும் அப்போ இறந்த உயிர் மீண்டும் வராதுன்னு சொன்ன அதே பைபிளில் இறந்தவன் மீண்டும் எலிசா வந்து ஒரு பையனை இறந்தவனை மீண்டும் உயிர்ப்பிக்கிற மாதிரி காட்டுவாங்க இயேசுவே அதே மாதிரி வந்ததாக காட்டுவாங்க ஆனால் இயேசு வந்து திரும்பி வந்து வாழலை இல்லையா மு காட்சி கிடச்சிது அவ்வளோதான் காட்சி கிடச்சதாக அவங்க உண்மையிலே இருந்ததாக பார்த்தாங்க தொட்டு பார்க்குறாங்க சதம் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் எங்க இல்லையா பட் ஆனால் இந்த பையன் வந்து வாழ்வோம் வாழ்ந்து அதுக்கப்புறம் தான் இறப்போம் ஸோ அதை தான் கடவுள் கேட்பார் அந்த மாதிரி உயிர் பைபிளில் வந்து இறந்தவங்க வர முடியாதுன்னு போட்டிருக்கு ஆனால் மறுபடியும் அதுலையே வந்து வந்ததாகவும் போட்டிருக்கும் ஆனால் கடவுள் இதை பற்றி சொல்லும் பொழுது சில சமயம் அப்படி நடக்கும் நிறைய நம்ம நடக்கிறத பார்க்குறோம் இல்லையா சுடுகாட்டு வரைக்கும் எடுத்துகிட்டு போகும்போது டம்மால் ஏஞ்சி வரவங்கள்லாம் பார்க்குறோம் இப்போ நடக்குது கொரோனா டைமில் இப்போ எரிக்கும் போது வந்துது இப்போ சமீபமாக கூட அந்த மாதிரி நியூஸில் வருது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க தான் செய்யுது இது இல்லாமல் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கணுன்ட்டு வேண்டிக்கிறாங்க சில சமயம் அதுவும் நடக்குது ஆனால் இதனால் உங்களுக்கு என்ன நன்மை அவன் அதுக்கப்புறம் சாகவே மாட்டானா எப்படி சாக தானே போகிறான் அப்போ உங்களுக்கு வந்து அந்த உடலை விட மனசு வரமாட்டேங்கிது உயிரை விடுறதுன்னு வாங்க நீங்கள் தான் உயிரே உடலை விடுறதுன்றது தான் கரெக்டான வார்த்தை ஸோ உண்மை ஒன்று தான் இருக்க முடியும் அதை நாம் சொல்லிட்டோம் பட்டு உண்மை எங்களுக்கு தேவையில்லை எங்கள் மதத்தில் என்ன போட்டிருக்கோ அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னா ஓகே பட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அதையே அவங்க பாசிட்டிவாக நினைக்கிறது வந்து உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம் ஆனால் அதில் உண்மையிலே மற்ற மதத்தினருக்கு வந்து அது சிரிப்பாக தான் இருக்கும் அது அவங்களே சொல்கிறாங்க மற்றவங்க நக்கள் தான் அடிப்பாங்க அது எப்படி நீங்கள் பாவம் நீ செய்வியா இயேசு கழுவாரான்ட்டு அவரே சொல்கிறார் அவங்களுக்கே தெரியுது ஆனால் அது முடியும் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க தேவையில்ல அப்படின்னு சொல்கிறார் ஆனால் யாருடைய பாவத்தையும் யாரும் கழுவ முடியாது அவங்கவுங்க தான் கழுவணும் ஏன்னா அந்த பாவம் உங்களுக்கு குணமாக இருக்குது அதுதான் விஷயம் இப்போ இயேசுவையே வந்து கொலதானம் பண்ணுறாங்க இயேசு கீழே இருக்கிறவன அவனுடைய ஈட்டினால் அவருடைய விழாவெலம்ப குத்தி பார்க்குறான் செத்துட்டாரா இல்லையான்ட்டு ஸோ அப்போ யாருமே திருந்தலை இயேசுடைய போதனை கேட்டு அவர் இருக்கும்போதே அவருடைய சிஷ்யர்களே போய் மறைஞ்சிக்க தான் செய்கிறாங்க ஸோ அவருடைய போதனை யாரையும் மாற்றாது அப்படிங்கிறதுக்கு பைபிளே போதும் உதாரணம் ஸோ ஏன்னா எல்லாமே மனித வழி தான் பார்க்குறதுக்கு நல்ல மாதிரி இருக்கும் ஆனால் அதில் நிறைய கெட்ட விஷயங்கள் இருக்கும் மரத்தை பார்த்து சாபம் இடறது சாட்டையால் அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் அப்போ சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க நீங்கள் அப்படியே மேலோட்டமாக எடுக்கிறீங்க அதோடைய அர்த்தம் அப்படி கிடையாது கனி கொடுக்குற மரம்னா நல்ல குணமுள்ளைய மனிதர்கள் ஓ இங்கே மட்டும் நீங்கள் ஆழமாக போவீங்க ஸோ மற்ற விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துக்குவீங்க என்ன சொல்கிறது ஸோ கடவுள் நினச்சா எதை வேணாலும் பண்ணுவார் கடவுள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் பண்ணுவார் அதை தடுக்கிறதுக்கு நாம் யார் அப்படிங்கிறது தான் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையும் முஸ்லீம்களுடைய நம்பிக்கையும் அதை தான் நம்ம சொன்னோம் அப்படி இருந்தால் யாரும் எதுக்குமே சண்டை போடக்கூடாது இது கடவுளுடைய சித்தம்ன்ட்டு அமைதியாக இருந்துக்க தான் அப்படி இருக்கிறாங்களா அப்படி இருந்தால் நல்லது ஆக்சுவலாக இல்லையா ஆனால் இந்த ஞானம் கடவுளுடைய ஞானமே இல்லையான்னா இருக்குது கடவுள் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா எந்த விஷயம் நடந்தாலும் முற்றுப்புள்ளியை வச்சுடுங்க ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காதிங்க ஏன்னா கர்ம கணக்கு உங்களுக்கு தெரியாது என்ன நடந்துச்சுன்னு தெரியாது ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்கும் நன்மைக்கு நடக்கும் ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஏன்னா அவன் ஏன் இப்படி பண்ணான்னு நீங்கள் தேடி நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி கடவுளை நினைப்பீங்க இங்கே எல்லாத்தையும் மறக்கணும் இறைவன் நினைவுலேருந்து ஸோ யாருமே உங்களுக்கு கெட்டவனாகவே தெரியக்கூடாது அப்போ அவன் ஏன் இப்படி பண்ணான் இப்படி பண்ணிட்டானே இப்படி நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவன் உங்களுக்கு வில்லனா தெரியவான் உங்கள் நிம்மதியை நீங்களே கெடுத்துக்குவீங்க அதுக்காக கடவுள் முற்றுப்புள்ளி வைக்கிறார் அதற்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கணும் இறைவனை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாமலே நீங்கள் இருக்க பழகிட்டீங்கன்னா எதுவுமே என்னது இல்லைன்னு நிஜமாகவே நீங்கள் நம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி துக்கம் வரும் இல்லை உங்களோட இதை அபகரிச்சிட்டாங்கன்னு தானே உங்களுக்கு துக்கம் வருது துரோகம் வருது கோபம் வருது எதுவுமே என்னது இல்லை யாருமே என்னுடையவர் அல்ல ஒரு இறைவனைத்தார் அவர் அழிவற்றவர் அவர் என் கூட தான் இருக்கப்படுறார் அவர் எனக்கு துக்கம் கொடுக்க போகிறதில்லை சுயநலமாக எதுவுமே பண்ண போகிறதில்லை சுகத்தை மட்டுமே கொடுக்கப்போகிறார் அவரை நினைக்க நினைக்க அந்த ஆனந்தம் இப்போவே வரும் அடுத்தது ஆனந்தமான உலகத்திற்கே நாம் போகிறோம் ஸோ அதனால் முற்றுப்புள்ளி வைங்கன்றது தான் அங்கே எப்படி பட்டுட்டாங்க அப்படின்னா கடவுள் மேலே பழிய போட்டுட்டாங்க அவர் என்ன வேணாலும் பண்ணுவாருன்னும் போது என்ன ஆயிடுது கடவுள் சைக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்துடுது ஸோ அது கடவுளுக்கு நிந்தனை ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ கடைசியில் அந்த ஃபாதர் முடிக்கும்போது நாம் படுற கஷ்டத்துக்கெல்லாம் விடை கிடைக்கும்னா கடவுளுக்குள்ளே வாழணும் அந்த இருளிலிருந்து வெளியில் வரணும் ஒலிக்குள்ளே வரணும் கடவுளுடைய காலடியில் இருக்கணும் அப்போ நீங்கள் படுற துன்பத்திற்கான விடையெல்லாம் அவர் வெளிப்படுத்துவார் அதை தான் கர்மான்னு சொல்கிறோம் அப்போ இதை எடுத்துக்க மாட்டோம் வேறு ஏதோ ஒன்று இருக்க நீங்கள் செய்ததுக்காக வருதுன்றது தானே விடையாக இருக்கும் அந்நியாயமாக உங்களுக்கு நடக்கிறது எப்படி விடையாக இருக்கும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்